பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இந்த சிந்தனையை தொடங்குகின்றேன். பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியத்தை தொடர்ந்து சிந்திக்கின்ற வகையில் பெருமான் அண்ட தகர வித்தை இயல்பை பற்றி அமைத்திருக்கிற பகுதிகளை அனுபவித்து வருகின்றோம். அந்த வகையில் பிண்ட தகர வித்தைக்கு பிறகு அண்ட தகர வித்தையை சுவாமிகள் அமைக்கிற பாடல்களில் நமக்கு சென்ற வாரத்தில் அதனுடைய பெயர் விளக்கங்களை பற்றியும் அதை எப்படி இருப்பவர் அனுபவிக்கலாம் என்பதை பற்றியும் சொன்ன குறிப்புடைய பாடல்களை சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த இன்றைய வார சிந்தனையில் அமைகின்ற பாடல்களில் முக்கியத்துவம் வாய்ந்த உரைப்பகுதிகளை அமைத்திருக்கிற இடங்களையும் நாம் காண இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு 28வது பாடல் தொடங்கி சிந்திக்க இருக்கின்றோம். 95 பக்கத்தில் சிதம் ஆகிய அண்ட நன் மன்றமதை தெளிவால் நனி கண்ணுற எம்பெருமான் இதம் ஆகிய பேரருளால் உடலாம் இதய அம்பர நோக்கமதாம் முகுரம் அதையே பெற வேண்டும் எனும் துணிவே அறையும் திரு ஆரணம் ஆகமம் மாய்ந்து உதியா நிலை வேறு இலை என்று ஒளியாது மொழிந்ததும் அண்ணனமே. இந்த பாடல் வேதங்களும் ஆகமங்களும் சகராலய அனுபவம் என்பதை பற்றி எந்த அடிப்படையில் சொல்லுகின்றன என்பதை பற்றி விளக்குகின்றார். இதில் இருக்கின்ற சொற்களில் முகுரம் என்பது கண்ணாடி என்ற பொருளுடையது. சிதம் என்பது ஞானம். மற்றவைகளெல்லாம் இயல்பாக பொருள் அமையும். சிதம் ஆகிய அண்ட நல் மன்றம் அதை ஞானமாக இருக்கிற அண்ட தகராலய ரகசியத்தை சிதம் ஆகிய அண்டல் நன் மன்றம் என்று சொன்னால் ஞானமாக விளங்குகிற அண்ட தகராலயத்தை தெளிவால் நனி கண்ணுற தெளிவின் மூலமாக நன்றாக பொருந்த வேண்டுமானால் தெளிவால் நனி கண்ணுற நனி என்று சொன்னால் மிகவும் அல்லது நன்றாக கண்ணுற என்று சொன்னால் பொருந்துகிற வகையில் தெளிவின் மூலமாக நன்றாக பொருந்துவதற்கு எதை என்று கேட்டால் அண்ட தகராலய ரகசியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் எது வேண்டும், எது கண்ணாடி போல இருக்கிறது, அதுதான் பாடலின் பொருள். இதம் ஆகிய பேரருளால் உடலாம் இதய அம்பர நோக்கமதாம் முகுரம். இதம் ஆகிய பேரருள், இதம் என்று சொன்னால் நன்மையாகவே விளங்குகிற பேரருள். இறைவன் செய்கிற வேலைகளை பற்றி மெய்கண்ட சாஸ்திரங்களில் சொல்ல வரும் பொழுது பெருமான் இதம் அகிதம் செய்வான். நல்லது கெட்டது இவைகளையெல்லாம் புண்ணிய பாவத்தை அடிப்படையாக கொண்டு செய்வான் என்று வரும்.
இங்கே இவர் இறைவனுடைய அருளை பற்றி சொல்வதோடு கூட பேர் அருள் என்பதாக இறைவனுடைய அருளை இங்கே சுட்டி அது அகிலம் என்பது இல்லை இதம் ஆகிய பேர் அருள் என்பதாக ஒரு தொடரை அமைக்கிறார். சொல்லிவிட்டு உடலாம் இதய அம்பர நோக்கமதாம், அதாவது அண்ட தகராலயத்தை பார்ப்பதற்கு உரிய கண்ணாடி எது என்று சொன்னால் உடலாகிய இதய ஆகாயத்தை தான் நீங்கள் பார்ப்பதற்கு உரிய கண்ணாடியாக கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் இப்ப இந்த பாம்பன் சாமியருடைய தகராலய ரகசியத்தை படிக்கும் பொழுது திருமுறைவாணர்கள் சென்ற முறையினுடைய அடிப்படைகளினுடைய காரணமும் புரிய வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக திருமந்திர விளக்கம் தெரியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கெல்லாம் திருமந்திர விளக்கத்தையும் சாமிகள் உரையிலேயே எடுத்து காட்டி அமைக்கிறார். அதிலே ஒரு குறிப்பு, இந்த திருவாரூரில் கண்ணாடி காட்டி வழிபடுதல் என்ற ஒரு அடிப்படை ஒன்று உண்டு. திருவாரூர் அது போக எல்லா திருக்கோயில்களிலும், அதாவது பழைய கால நடைமுறையில் கண்ணாடி ஒன்று இருக்கும். இப்பொழுதெல்லாம் கண்ணாடியை எதிரே வைக்கிறார்கள். இங்கே லத்துல அந்த விநாயகர் கோயில் அப்படி உண்டு. ஆனால் திருவாரூரில் கண்ணாடி பின்புறமாக இருக்கும். பொதுவாக கண்ணாடி வழிபாடு என்பது இறுதியாக உங்களுக்கு தெரியும், கண்ணாடியிலே ஜோதியை கண்டவர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் என்று தெரியும். ஏன் தொடக்கத்திலேயே நான் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த தகராலய ரகசியத்தின் 30வது பாடல் விளக்கம் எப்படி இவர் இந்த ஜோதி என்பதை எடுத்து காட்டுகிறார் பாம்பன் சுவாமிகள் என்று தெரியும். மரணம் இல்லாத பெருவாழ்வும் அந்த ஜோதியை எப்படி புரிந்து கொள்வது, அல்லது ஜோதியாக ஆன்மாவும் இறைவனும் எப்படி இருக்கிறார்கள், இந்த வெளிக்கு உள் வெளி கடந்து இருக்கிற அனுபவத்தை அருணகிரிநாதரை அடிப்படையாக கொண்டு சுவாமிகள் அல்லது பாம்பன் சுவாமிகள் எப்படி விளக்குகிறார் என்பதை எல்லாம் நீங்கள் ஆழமாக அனுபவிக்க முடியும். அந்த ஒரு பாடலுக்கு மட்டும் இருக்கிற அந்த உரைப்பகுதி, அதை விரிவாக அமைத்திருக்கிற உரைப்பகுதி, அந்த அடிப்படையை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இங்கே கண்ணாடி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். முகூரம் என்பது கண்ணாடி. அண்ட தகராலயம் விராட் புருஷன் என்பதாக பேசுகிறீர்களே, அந்த அண்ட தகராலயத்தை பார்ப்பதற்கு உரிய கண்ணாடி எது என்று கேட்டால் பிண்ட தகராலயம். அதான் இந்த அடிப்படை. இதம் ஆகிய பேரருளால் உடலாம் இதய அம்பர நோக்கமதாம் முகுரம். பேர் அதாவது நல்லதை தருகின்ற பேரருளால் உங்களுக்கு உங்கள் உடம்பிலே இருந்து உருவான அந்த பிண்ட தகராலயம்தான் அண்ட தகராலயத்தை பார்ப்பதற்கு உரிய கருவி. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதையே பெற வேண்டும் எனும் துணிவே அறையும் திரு ஆரணம். முதலில் நீங்கள் பெற வேண்டியது பிண்ட தகராலயம். எனவே அண்ட தகராலயத்தை பார்க்க வேண்டுமானால் பிண்ட தகராலயத்தை பெற வேண்டும் என்று ஒரு முடிவினை சொன்னது வேதம். ஆரணம் என்று சொன்னால் வேதத்திற்கான இன்னொரு சொல், பெயர். நீங்கள் பிண்ட தகராலயத்தை தான் முதலில் பெற வேண்டும் என்ற முடிவை வேதங்கள் சொல்லி இருக்கின்றன. சரி, ஆகமம் என்ன சொல்லுகிறது? ஆகமம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் மாய்ந்து உதியா நிலை வேறு இலை வேறு இலை என்று ஒளியாது மொழிந்ததும் அங்கனமே. அன்னனம்ங்கிறது அங்கனம். இறந்து நீங்கள் பிறக்கிற நிலை என்ற ஒன்று இல்லை. எனவே நீங்கள் எந்த காலத்திலேயும்
அதிலே சந்தேகப்பட வேண்டாம் என்று ஒழித்து கொள்ளாமல் சொன்னது ஆகமம். வேதத்தை அடிப்படையாக கொண்டு ஆகமமும் அப்படித்தான் சொன்னது. வேதத்தை எப்படி சொன்னார் என்று கேட்டால், வேதமானது பிண்ட தகராலயத்தை பார்த்தால்தான் அண்ட தகராலயத்தை பார்க்கும் என்ற முடிவை சொன்னது. ஆகமம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், பிண்ட தகராலயத்தின் அனுபவத்தை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒழிக்காமல் சொன்னது நீங்கள் மாய்ந்து பிறக்காத நிலை என்ற ஒன்று இல்லை என்று ஆகமம் சொன்னது. இது இந்த 28வது பாடலினுடைய பொருள். இது நேரடியாக சுவாமிகள் ஆகமம் சொல்லுகிற பொருளை காட்டி அமைத்தது. இதற்கு பிறகு 29வது பாடல் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறார். கண்ணானது இல்லாதவன் வெள்ளிடையும் காணான், அது மான விராட் உருவோம் தன்னார் இதய அம்பர மன்றமதை, தம் வாழ் இதய அம்பர மன்றினையே உள்நாடி நலோர் விழி தான் அடையார், ஓர் போதும் மெய்யாய் அறியார் அறிவாம் பின்நாயகமாய் அபிர் எம்பெருமான் வீயா அருளால் அதையே அறியே. இது பாடல். இந்த பாடலினுடைய சாரம் என்னவென்றால், பிறப்பிலே இருந்து குருடனாக இருக்கிற ஒருவன் எந்த காலத்திலேயும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆகாயத்தை பார்க்க மாட்டான். சாமி இங்க ஒரு வித்தியாசமான ஒரு உவமையை சொல்லுகிறார். பிறவி அந்தகன், அந்தகன்னா குருடன், கண் இல்லாதவன், அவன் எந்த காலத்திலேயும் வெள்ளிடையும் காணான், பூத வெளியை காணும் தரமுடையவன் அல்ல. அதை சொல்லிட்டு சொல்லுகிறார், அதுபோல மானங்கிற போலங்கிறதனுடைய ஒரு ஓமை சொல், ஓமை உருபு. ஞான ஆகாய மன்றத்தை உள்புறத்தில், அதாவது ஞான ஆகாய மன்றத்தை இந்த விராட் உருவமாக தனக்கு உள்ளே பார்த்தால்தான் பார்க்க முடியும். அப்படி இல்லை என்றால் ஒரு காலத்திலேயும் பார்க்க முடியாது சொல்லிவிட்டு, அதாவது ஞான ஆகாயத்தின் தலைவனாக இருக்கிற அவனுடைய அருள் இல்லை என்றால் அதை காண முடியாது என்றும் சொல்லிவிடுகிறார். இந்த பாட்டில் சாமிகளுடைய இந்த அபீர்ங்கிற சொல் வந்து பிரகாசம். இந்த பாட்டில் சாமிகளுடைய ஒரு சின்ன வேடிக்கையான ஓமை என்ன அப்படின்னு கேட்டா, பிறவியிலேயே கண்ணில்லாதவன் இந்த உலகத்தில் ஆகாயத்தை பார்க்க மாட்டான். இது ஓமை. நாம் என்ன கேள்வி கேட்க போறோம், இப்போ கண் இருக்கிறவன் மட்டும் ஆகாயத்தை பார்க்கறானான்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப ஆகாயம் என்ற ஒன்று, இந்த தத்துவ பிரச்சனை எங்க எழுந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கப்படுகிற பொருள்களை தவிர வேறு எந்த பொருள்களும் உலகத்தில் மூலப்பொருள்கள் கிடையாது அப்படின்னு சாங்கியர்கள், அது சாங்கியர்கள் அதாவது வந்து சடப்பொருள் கொள்கையினர் சொன்னாங்க. நிலம் நீர் தீ வாயு இந்த நாலு பொருளை மட்டும்தான் அவர்கள் முதலில் ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா, ஏன்னா பார்க்கப்பட முடியாதது அப்படிங்கிற வகையில சாமி வந்து இந்த ஓமையில ஒரு வித்திய நகைச்சுவையா ஒண்ணு பண்ணார்ல, பிறவி அந்தகன் பூதவெளியை காண மாட்டான், அப்புறம் பிறவியிலே கண்ணிருக்கிறவன் மட்டும் பாக்குறானா அப்படின்னு கேட்டா, இவன் பிறப்பே அந்தக பிறப்பு அப்படிங்கிறத ஒரு நயமாக சொல்லுகிறார். கண்ணிருந்தும் குருடர், இன்னும்
திருவருட்பயனில் அழகான ஒரு இன்னொரு ஓமை ஒன்று வரும். தரையை உணரார் புவி. நடக்கும்போது நாம் எங்கே போகிறோம் என்பதை பற்றி நடப்பார்கள், அவர்களுடைய மன ஓட்டத்தின்படி நடப்பார்கள். ஆனால் தரை ஆதாரமாக இருக்கிறது என்பதை நினைத்து நடக்க மாட்டார்கள். அதுதான் தரையை உணரார் புவி அப்படிம்பார் திருவருட்பயன் ஆசிரியர். இங்க சாமி என்ன பண்ணார்னா, பிறவி அந்தகனாக இருக்கிறவனுக்கு அது தெரியாதுனார். அதுல இன்னொரு அவர் உரையிலேயே அப்படிதான் எழுதுறார். ஆனால் என்ன நயம் அப்படின்னு கேட்டா, பிறவியே நமக்கு அந்தகனாக இருக்கிற விஷயம்தான், இறைவன் காட்டி கொடுக்கவில்லை என்றால் தெரியாது. அதனாலதான் என்ன பண்ணார், விண்நாயகமாய் அவிர் எந்தெருமான் வீயா அருளால் அதையே அறியே. அதாவது ஞானாகாயத்தின் தலைவனாக இருக்கிறான் அவனால் தான் வீயா அருள், என்றைக்கும் மாறுபடாத அல்லது அழியாத அருளால் தான் நீ அதை அறிய முடியும். இதை வந்து தெளிவாக இந்த சுவாமிகள் இதுல என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா, இருக்கிற இடத்தை சொல்லி பார்க்கிற முறை இன்னொன்னு சொல்றார். உள் நாடி நலோர் விழி தான் அடையார், ஓர் போதும் மெய்யாய் அறியார் அறிவாம் விண்ணாயகமாய் அவிர் என்பெருமான் வீயா அருளால் அதையே அறியே. இதுவும் இதுக்கு அடுத்த விஷயத்தும் அப்படி தொடங்கி என்ன சொல்ல வர்றார் நுட்பமான்னு கேட்டா, பெருமானை நினைத்து இவர்கள் உள்ளே பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் பெருமானுடைய அருள் இல்லை என்றால் அதை பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அதில் நயமாக இந்த பாடலில் அந்த அதை வந்து நயமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பலவிதமாக ரசிக்கலாம் இந்த பாட்டை. முடியாதுங்கிறத நேராக சொல்கிற மாதிரி சொல்லி அதை முடியாதுங்கிற ஒரு பாணியில் இந்த பாட்டை அமைத்திருக்கிறார். ஆனால் அதனுடைய அடிப்படை இதுதான் சொல்லிட்டு சுவாமிகள் சொல்லுகிறார். அவருடைய குறிப்புக்காக இதை வந்து நாம ஏன் இதை சாமி சொல்றார் அப்படின்னா, இந்த நூலை நான் அமைத்திருக்கிற முறை எப்படி என்று கேட்டால், பிண்ட தகராலயத்திற்கு பிறகு அண்ட தகர வித்தையை பற்றி கூறுகிறேன். ஏன் கூறுகிறேன் என்றால், பிண்ட தகர வித்தை வாயிலாகவே அண்ட தகர வித்தை அறியப்படும், எனவேதான் இந்த நூல் அமைப்பும் இப்படி இருக்கிறது என்பதை இந்த சுவாமிகள் இந்த பாடலின் பிற்குறிப்பாக அமைக்கிறார். இதுவரை நாம் வந்து இந்த இரண்டு பாடல்களிலும் அறிய முடியாது, அவனுடைய அருள் இல்லை என்றால் இதை அறிய முடியாது அந்த அடிப்படையில் அமைத்தார். இதற்கு பிறகு அதை எப்படி வேதமும் சொல்லி இருக்கிறது, அதனுடைய அனுபவம் என்ன என்பதை ஆகமும் சொல்லி இருக்கிறது என்பதையும் சொன்னார். இப்பொழுது வருகிற இந்த பாடல் எளிமையான பாடல்தான். ஆனால் இந்த பாடலுக்கு முதல் ஒரு வரியை எடுத்துக்கொண்டு சுவாமிகள் அமைக்கிற விளக்கம் தான் மிகப்பெரிய விளக்கம். இந்த வேத உபநிடதங்களுடைய விளக்கங்களை எல்லாம் இந்த முதல் ஒரு வரிக்கான விளக்கத்தில் தான் மிக பெரிய விஷயங்களை எல்லாம் சுவாமிகள் அமைக்கிறார். அதனால இந்த உரைப்பகுதி நமக்கு இன்றைக்கு கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். ஆனால் அது முக்கியமானது என்பதனாலே அதை நாம் விரிவாக பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம்லாம் உண்டு. என்ன சந்தேகம்னா, இந்த ஒளியா பார்க்கறது, ஜோதியா பார்க்கறதுனா என்ன, ஆன்ம ஜோதினா என்ன, சிவ ஜோதினா என்ன, அப்புறம் நம்ம உடம்புல எப்படி வந்து இந்த அண்டம் உள்ள எப்படி இருக்கும், அண்டம் எப்படி பிண்டமாகும், பிண்டத்துக்குள்ள எப்படி இறைவன் இருப்பான், அந்த சந்தேகம் எல்லாம் இந்த பாடலினுடைய உரையில் தான் விளக்கமாகின்றன. அதனால இந்த பாடலை நாம் இந்த உரையோட இணைஞ்சி படிக்கிறதுனால கொஞ்சம் கடினமா இருந்தாலும் நீங்க அதை கேட்டுத்தான் ஆகணும், வேற வழி இல்லை. என்ன இந்த பாடலை முதல்ல படிச்சிருவோம். நேர்மையில் அண்டமுளே சிறு பிண்டமுமே, அதனுள் இறை அண்டமுமே, இதான் முதல் வரி. என்னாலிலும் உண்டு இராசிய நேரே நீ அறிதற்கு நடேசனை. என் மன்னா கிருபாகர வானவ மாதேவ புகேச
பராபரனே தன்னேரியே அடியார் நலனே, தன்னேர் இலியே அடியார் நலனே, தா தா அடி என்று தொழாய் தினமே. இந்த தா தா ஏன் சாமி போட்டாருன்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. தாதா, தாதானா யாருன்னு உங்களுக்கு தெரியும். தாதானா இந்த உலகத்துல சொல்றது இல்ல, இந்த பிரச்சனை தான் ரெண்டு பேருக்கும். யார் இந்த உலகத்துக்கு தாதா அப்படின்னு கேட்டா பிரம்மன் நான் தான் அப்படின்னா, அதுக்கு தான் அவன் தலையை கிளனது. படைக்கிறவன் தாதானா படைக்கிறவன். பெரிய தாதா யாருன்னு கேட்டா முருகப்பெருமான். இது பாம்பன் சாமியுடைய சில பாடல்களை நீங்க பார்க்கலாம். இதை வந்து இன்னும் அழகா பாடினவர் திருப்பூர் சிதம்பர சுவாமிகள். தாதா யாரு அப்படிங்கிறத பாடினவர் திருப்பூர் சிதம்பர சுவாமிகளும் பாடியிருக்கிறார். அதனால இப்ப வந்து நமக்கு இந்த பாடல் நேரா முதல்ல பொருளை பார்த்துருவோம். இன் நேர்மையில், நேர்மை இப்போ நீங்களாம் இங்க எப்படி நேர்மை அப்படிங்கிறத வந்து அனுபவிக்கிறீங்கன்னு தெரியாது. இலங்கையில எல்லாம் நேர் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆழமான பொருள் உண்டு. அதை நேர் பண்றது அப்படின்னா எல்லா பிரச்சனையும் இல்லாம அதை தெளிவா முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் நேர் பண்றது. இப்ப யாராவது கணக்கு வழக்குல பிரச்சனை வந்து அப்புறம் மத்த மத்த விஷயம் வந்தா நாங்க அப்ப நேர் பண்றோம் அப்படிங்கிறது வந்து இலங்கையினுடைய வழக்கு. அத சுவாமி என்னன்னா, எனக்கு வந்து இப்ப நீங்க பாம்பன் சுவாமியுடைய வரலாறு ராமேஸ்வரம் அப்புறம் இங்கே பிறப்பினோடத்துலாம் படிப்பீங்க. திருவாவூர்துறை ஆதீனத்துல அருளாளர்கள் வரலாறு பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமி வந்து இலங்கையில இருந்து வந்தவர் எழுதியிருப்பாங்க. அது போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா வந்து அவர் வரல, அந்த முன்னோர்களுடைய தொடர்பு இலங்கைக்கு உண்டு அப்படிங்கறதுதான் எனக்கு அது வந்து அனுபவம். எப்படிய பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்களை நீங்க வந்து நீங்க கொண்டு போய் ஒரு ஆளுக்கு கொடுத்து இதை பாராயணம் பண்ணுங்க நல்லது அப்படின்னு சொல்றது, நீங்களும் நம்மளாம் சாதாரண மனிதர்கள் தான். ஆனா இலங்கையில யோகர் சாமி, செல்லப்பா சாமி, யோகர் சாமி மரபுல வந்த செல்லப்பா சாமினா சித்தர்கள். அவர்லாம் இந்த சண்முக கவசத்தை பதிப்பிச்சு இதை நீங்க பாடுங்க அப்படின்னு இலங்கையில முழுக்க கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய பதிப்புலாம் கூட என்கிட்ட இருக்கு. அதாவது உலகம் முழுக்க வந்து சித்தர் மரபை அறிவாளிகளாக இருந்து ஏற்றுக்கொண்ட அந்த சமூகத்துக்குள்ள பாம்பன் சுவாமி பாடல்களையும் இந்த செல்லப்பா சுவாமி, யோகர் சாமி, அந்த சிவதொண்டன் நிலையம் வந்து பரப்பி இருக்கிறது. அதை நான் நேராக பார்த்திருக்கிறேன். அதனால ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இலங்கையில தான் முருகன்னு நீங்க போனீங்கன்னா அது தொண்டைமானா, அதாவது தொண்டைமான் ஆறு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலா இருந்தாலும் சரி, கதிரிகாமமா இருந்தாலும் சரி, நல்லூர் கந்தசாமியா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் வேல் வழிபாடு தான். அங்க ஆறுமுக நாவலர் பிரச்சனை பண்ணதே அதை பத்தி தான். வேலுக்கு நீங்க வள்ளி தேவியானை வச்சுக்கிட்டு ஊர்வலம் வரீங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு அவர் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு போய் போக மாட்டார். ஆறுமுக நாவலர் நீங்க வள்ளலாரை தான் பிரச்சனை பண்ணாருன்னு நினைக்காதீங்க. அவர் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்குள்ளே போக மாட்டார். ஆனா கந்தசாமி கோயில ஒட்டிதான் ஆறுமுக நாவலருடைய மடம் சிலை எல்லாம் இருக்கு. அதாவது வந்து அவருடைய மடம் மண்டபம்லாம் இருக்கு. ஏன்னா அங்க வந்து அந்த வேல் விஷயத்தை வந்து நீங்க சமூக கவசத்துக்குள்ள போனீங்கன்னா தெரியும் பாம்பன் சாமிகள் வேலை வந்து எப்படி அணுகிறார், அது எப்படி அனுபவமா இருக்குது. அதே மாதிரி பஞ்சாமிரத வண்ணம் படிக்கும் போது தெரியும், முதல்ல நமக்கு தெரிகிறது பெருமான் என்ன பண்ணான்னா என் சொந்தம் பந்தெல்லாம் வந்து அழியக்கூடாது என்பதற்காக பெருமான் கையில் வேல் எடுக்கிறான். அதான் பஞ்சாமிரத வண்ணத்துல தொடக்க காட்டி என் சொந்தமினும் தீதேது என்பதாக வேலை கையில் எடுக்கிறான். இதுதான் பஞ்சாமிரத வண்ணத்தினுடைய தொடக்கம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, அருளாளர் வந்து ஒரு மக்களுக்கான பாடலை முன்வைக்கும் போது எதை முன்ன வச்சு எது மக்களுக்கான விஷயத்தை முதல்ல தீக்குது அப்படிங்கிறத முன்னெடுத்து தான் ஒரு விஷயத்தை அமைப்பார்கள். அந்த வகையில் அது வரும் வேல். இதெல்லாம் எதுன்னு கேட்டால் இந்த நேர் பண்ணுறது, இந்த வேல்ங்கிறது நேர், உங்களுக்கு தெரியாது வேல் அப்படிங்கிறது நேரானது. முன்னையும் கூறு பின்னையும் கூறு, அந்த நேர் வந்து உங்களுக்கு வரும். இங்கே எதுக்கு அதை சொன்ன அப்படின்னு கேட்டால்,
மனிதன் பிண்ட தகராலயத்தில் உள்ளே இருக்கிற குகேசர் பெருமானை அனுபவித்தால் அண்ட தகராலயமாக இருக்கிற பரம்பொருளின் வடிவம் தெரியும். அதை பார்த்தால் அழியாத பிறவி, மறுபடியும் பிறப்பு என்பது இல்லாத நிலை, இது முடிவு. வேதமும் ஆகமும் சொன்ன முடிவு. இதை ஒட்டி இந்த நேர்மையில், அதான் தொடக்கம், இந்த அடிப்படையில் அண்டமுலே சிறு பிண்டமுமே அதனுள் இறை அண்டமுமே. அண்டமுலே சிறு பிண்டம், இப்ப நாமெல்லாம் சிறு பிண்டம் தான், நீங்க நானு எல்லாருமே இந்த அண்டத்தில் இருக்கிற பிண்டங்கள், அதான் அந்த வரிக்கு அர்த்தம். அண்டமுலே சிறு பிண்டம் அதனுள் இறை அண்டம். இது சாமி வந்து இந்த வார்த்தையை ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு. எந்த வார்த்தைனா இந்த இறை அப்படிங்கிற வார்த்தை ஏன் போனான்னா, இறைவன்கிறதுக்காக மட்டும் போடல. இன்னும் கேட்டா இறை அப்படின்னா சின்னதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனா அந்த அர்த்தம் இங்க இல்ல. ஏன்னா சாமி ஒரு குறிப்புரை எழுதுவாரு, அதுல என்ன எழுதிட்டாருன்னா, இறை என்றால் பெருமை, பெரிய பொருள் அப்படின்னு, பெரிய அண்டம்னார். இதுதான் சாமியோட விளையாட்டுல, இது ஒரு விளையாட்டு. இந்த சொல்ல வந்து இப்படி புரிஞ்சுக்கோ, அதுல வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல பண்ற. அண்டத்துக்குள்ளே நாம எல்லாம் பிண்டம் சின்னது, நமக்குள்ளே இருக்கிற அண்டம் பெரியது. ஆனா அது வந்து பெரியதுதான், ஆனா இறை அண்டம்னு போட்டா அனுபவம், அதாவது அதனுடைய அடிப்படை பெரியது. ஆனா உலகத்துல நீங்க இறைனா சின்னதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதனால உங்களுக்குள்ள சின்னதா இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு அடக்கி வாசிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை அந்த சொல்லை பயன்படுத்தி அமைக்கிறார். அதுக்கு பிறகு என்னாலும் உண்டு இவ்ராசிய, ராசியம்னா ரகசியம், இது எந்த நாளிலேயும் இருக்கிறது, இது எந்த நாளிலும் இந்த அடிப்படை உண்மை இருக்கிறது. இவ் ரகசியம், அதுதான் இராசியம் போட்டார். நேரே நீ அறிதற்கு நடேசனை, இதை நீ நேரா அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நடேசனை என் மன்னா கிருபாகர வானவனே மாதேவ புகேச பராபரனே தன்னேரிலேயே அடியார் நலனே தாத்தாய் அடி என்று தொழாய் தினம். நீயே குரு நடேசன வழிபடணும்னு சொன்னார். அதையும் சாமி என்ன பண்ணிட்டார்னா, அது உரைப்பகுதியில எப்படி தொழணும் அப்படின்னு கேட்டா, அகமும் புறமுமாக தொழ வேண்டும் சொல்றார். இந்த என் மன்னா கிருபாகரன் அப்படின்னு சொன்னா நமக்கு உள்ளே அனுபவப்படுகிற விஷயம், எனக்குள்ளே இருக்கிற தலைவன், எனக்குள்ளே இருக்கிற கருணை, என் மன்னா கிருபாகர. இதை சாமி அழகா பின்னாடி அந்த உரையில முடிக்கும் போது எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பாருன்னா, அகத்தும் புறத்தும் இருக்கிற இறைவனை நீ தொழுவத முறை ஆதலினாலே அகத்தே தொழுவதற்கு என் மன்னா கிருபாகரன் சொல்லு. அதுக்கு பிறகு வெளியிலே எப்படி இருக்கிறான்னா, வானவனாக இருக்கிறான், மாதேவனாக இருக்கிறான், குகேசனாக இருக்கிறான், பராபரனாக இருக்கிறான், தண்ணீரிலியாக இருக்கிறான், அடியார் நலனாக இருக்கிறான். அவனை எனக்கு தகராலய அனுபவத்தை தருவாயாக தருவாயாக என்று தினம் தொழுவாயாக என்று சொல்லுகிறார். இது பாடலினுடைய நேர்பொருள். இதுக்கு பிறகு பாடலுக்கு சாமிகள் எப்படி எப்படிலாம் அமைக்கிறார் அப்படின்னு கேட்டார். முதல்ல விராட் புருஷனுடைய பெரிய உருவத்தை காட்டுறார். உபநிடதங்கள் மேற்கொள்ளர் தான் காட்டுறார். அந்த விராட் புருஷனுடைய பெரிய உருவத்தை காட்டின பிறகு நம்ம பிண்டத்தை காட்டுறார். பிண்டத்தை காட்டின பிறகு இதயத்தை காட்டுறார். இதயம்னா நீங்க இதுல இது படித்த பிறகுதான் ஒரு விஷயம், இந்த இதயம்னா நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, நமக்கு ஒரு இதயம் இருக்குதுல்ல, அது ஞாபகத்துக்கு வரக்கூடாது. இதயம் அப்படின்னாக்கா நடுவானது, அவ்வளவுதான். இந்த நடுவானதுங்கிறதுக்கு தான் நான் அவங்க என்ன பண்ணாங்க, இதயத்துக்கு பேர் வச்சாங்க. முக்கியமானதுன்னு என்னைக்கு அவங்க கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கு இதயம் நடுவானதுன்னு சொன்னாங்க. அதனால இதயம் இதயாகாசம் சொன்ன உடனே நீங்க இதயம் இதயம் நினைக்க கூடாது. இதயாகாசம் சொன்ன உடனே உங்களுக்கு எது ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டா, ஒரு தாமரப்பூ ஞாபகத்துக்கு வரணும்.
அது போப்போ இந்த இந்த உரைப்பகுதியில தான் அதெல்லாம் வருது. அதுக்கு பிறகு என்ன காட்டுறார் அப்படின்னா, இந்த தாமரை என்கிற இதய ஆகாயத்துக்கு உள்ளே இருக்கிற ஆன்ம ஜோதி, ஆன்ம ஜோதிக்கு வடிவாக இருக்கிற சிவஜோதி, இது வரைக்கும் காமிச்சு அண்ட பிண்ட இயல்பு எப்படிப்பட்டதுங்கிறத இதனுடைய உரையில் அமைக்கிறார். இப்ப நீங்க உரையை படிச்சு படிச்சு தான் பார்க்கணும். இப்போ அதனால வந்து என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல சாமி சொல்றது சாண்டில்ய உபநிடதத்திலே இருந்து விராட் புருஷனாகிய இந்த அண்ட தகராலயம் அப்படிங்கிற உருவத்தை உங்களுக்கு காட்டுறார். ஒரு ஆளாவத்தி உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர் முருகனுடைய விஷயம் இதுன்னு வச்சுக்கலாம் நீங்க. விசுவரூபம் அப்படின்னா அண்டம் முழுவதுமாக நிறைந்தவன். இது அத்துவாவா சொல்றது ஒரு வடிவம் இருக்கு. இப்ப காட்டுறது வந்து சாண்டில், அதாவது சாண்டில்ய உபநிடதத்திலே இருந்து இந்த உலகம், உலகம் சொல்லக்கூடாது நாம இந்த இடத்துல, அண்டம் என்கிற ஒரு முழுமையை விராட் புருஷனுடைய வடிவமாக அண்ட தகராலயமாக காட்டுவது. இப்ப படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியும், பாதாளம் ரெண்டு, இது பாதாளம் ஏழு, மேலுலகம் ஏழு, மொத்தம் பதினான்கு உலகங்கள். இந்த பதினான்கு உலகத்தை நீங்க, இப்ப நாம இருக்கிறது வந்து எது, நடு உலகம் அதானே, நடு உலகம். சரி, இப்ப படிச்சுட்டே வரும்போது அது நடு எது கீழே எது எல்லாம் தெரிஞ்சிடும். இப்ப வந்து அதலம் முதல்ல கீழே இருந்து பாத திருவடியிலிருந்து ஆரம்பிக்கிறார். அதலம் அது வந்து பாதத்தினுடைய உள்பகுதி, அதலலோகம். அது எங்க இருக்குன்னு கேட்டா, விராட் புருஷனினுடைய பாதத்தின் அடிப்பகுதி அல்லது அகப்பாதம். ஆமா, அதுக்கு மேல புறப்பாதம். நீங்க வந்து பெருமானுடைய திருவடிக்கு அந்த சந்தனம் பூசுற இடம் நினைச்சிங்களே, அது விதலம், விதலலோகம். அது வந்து புறப்பாதம். அதுக்கு பிறகு வந்து பரடு, நிதலலோகம். இந்த பரடுனா அங்க காப்புலாம் போறீங்களா, அந்த தலங்கையெல்லாம் போற இடத்துக்கு பரடு. அதுக்கு மேல இருக்கிறது கணைக்கால், அது சுதலலோகம். அதுக்கு மேல முழங்கால் இருக்கிறது மகாதலலோகம். தொடை வந்து ரசாதலலோகம். இடுப்பு வந்து தலாதலலோகம். இது வரைக்கும் இப்ப நீங்க ஒரு ஆள் முருகப்பெருமானோ அல்லது விராட் புருஷனோ நிக்கிறாங்கன்னா இடுப்பு வரைக்கும் தலாதல லோகம். இது எங்க இருக்குதுங்கிறத சொல்ல போறோம். எங்க இருக்குது அப்படின்னா, அதையும் சாமி எழுதுகிறார். பூமியிலிருந்து நீங்க பாதாள லோகத்தை எப்படி பார்க்கலாங்கிறத மட்டும் சொல்லுவாரு, ஆனா மேல் உலகத்தை பாக்குறத பத்தி இப்ப சொல்ல மாட்டோம். ஏன்னா கீழ் உலகத்தை பாக்குறதுக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத ஒரு இடத்துல சொல்லுவார். இந்த பூமியாகிய உண்டையின் தட்சிண துருவத்திற்கு நேராய வெளியிலே குயில் உலகமாம் பாதாளங்களும் நரகங்களும் இருக்கின்றன. அது நீங்க தேனா கிடைக்காது. இந்த பூமியில நீங்க நின்னு தெற்கு பகுதியில போய் நின்னு கீழே பார்க்க, அந்த அதுக்கு கீழே தான் பாதாள உலகங்கள் இருக்கின்றன. ஒண்ணும் இல்ல, சிதம்பரத்துக்கு போய் நிக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு கீழே வந்து எல்லாம் இந்த ஏழு பாதாள உலகங்கள், நரகம் இதெல்லாம் அங்கதான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். இதுங்களெல்லாம் பூமியிலே இருக்குதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டார். சொல்லிட்டு இந்த பூமி நடுநிலை களமாக கணிக்கப்பட்ட சம்புத்தீவின்கண் இருப்பது. இப்ப மறுபடியும் இப்ப நாம எதுக்கு வரோம், நம்ம பூமியை வந்து எங்க இருக்கு இப்போ, நாபி தொப்புள் அல்லது குப்பூல் அதான நாபி, நாபியாக இருப்பதுதான் பூலோகம். இப்ப நாம இருக்கிற இடம் விராட் புருஷனுடைய மூலாதாரம், அதான் நாபி. வயிறு எதுன்னு கேட்டா புவர்லோகம். இந்த புவர்லோகத்திலேயே இன்னும் எத்தனை லோகம்லாம் இருக்குது தெரியுமா, அதுல புவர் லோகத்துக்குள்ளேயே
குய்ய உலகம் அலகை உலகம் குய்யக உலகம் கந்தர்வ உலகம் விஞ்சயர் உலகம் தேவதாசிகள் உலகம் சூரியன் உலகம் சந்திர உலகம் தாரகை உலகம் புதன் சுக்கிரன் செவ்வாய் வியாழன் சனி என்பார் உலகங்கள் சப்த ரிடி ரிஷிகள் உலகங்கள் துருவன் உலகம் இவற்றையெல்லாம் கொண்டிருப்பவது உபர்லோகம் வயிறுல எல்லாருக்கும் பெருமானுடைய அதனாலதான் விநாயகர் வயிறை பார்த்து நீங்க தோட்டெல்லாம் நீக்கணும்னு ஏன் சொல்றதுன்னா அங்கதான் நவக்கிரகத்திலிருந்து ரிஷிகள் இருந்து எல்லாருக்கும் அந்த வயிற்றுல பாம்பு கட்டின விநாயகரா பார்த்து நீங்க தோட்டத்தை நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த எல்லாரும் அங்கதான் இருக்கிறான் அதனாலதான் வயிறு வயிற்றுல நீங்க எத்தனை இப்ப வந்து புவர் லோகத்துலதான் நீங்க அதை படிச்சுக்கலாம் எதுல பேய் உலகத்திலே இருந்து நட்சத்திரம் துருவன் வரைக்கும் எல்லா உலக நட்சத்திரம் புதன் சுக்கிரன் ஆகிய எல்லா கோள்கள் சப்தரிஷி எல்லாமே 102வது பக்கத்துல எல்லாமே அங்கதான் இருக்கிறது இது புவர்லோகம் வயிறு இப்ப நம்ம மேல் உலகத்துக்கு போயிட்டு இருக்கோம் இங்க இருந்து பார்த்தா நமக்கு மேல அது தெரியுது அதுக்கு பிறகு இருதயம் அதுதான் சுவர்லோகம் அதான் இந்திர உலகம் அதுக்கு பிறகு தோல் இது வந்து மகர்லோகம் கண்டப்பகுதி ஜனோலோகம் புருவ மத்தி தபோலோகம் தவத்துக்கு உரிய இடம் தலை சத்தியலோகம் சிரம் அல்லது தலைனா சத்தியலோகம் இப்ப கீழே ஏழு பூமியிலிருந்து ஏழு பூமியிலிருந்து மேல எத்தனாவது ஆறு இருக்கு பூமி வந்து ஒன்னு ஆக ஏழு சரிதானே இந்த ஏழு ஏழும் பதினாலு உலகத்தையும் பார்த்தா நீங்க என்ன ஞாபகத்துக்கு வரணும் ஒரு அண்ட தகராலயத்தினுடைய உருவம் ஞாபகத்துக்கு வரணும் அந்த மாதிரி இப்ப நீங்க அண்ட தகராலயத்தை பார்த்துக்கிட்டே வந்தாதான் பிண்ட தகராலயம் இப்ப அண்டத்தினுடைய பிண்டமாக இருப்பது எது இப்ப நம்ம அண்டம் பார்த்தோமா பிண்டம் பார்த்தோமா பிண்ட மாதிரி அண்டத்தை பார்த்தோம் சரிதானே அண்ட தகராலயம் இப்ப அடுத்த இது வந்து சாண்டில்ய உபநிடதத்தின் மூலமாக சுவாமிகள் நமக்கு எடுத்து காட்டுகிற விளக்கம் அடுத்தது இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா இந்த பிண்ட தகராலயத்துல என்னென்ன அந்த கலை அப்புறம் அந்த நீர் இந்த மாதிரி தாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது எது இதெல்லாம் அண்ட தகராலயம் இத வந்து தர்சன உபனிஷத் அதை வச்சு சாமி சொல்றது தர்சனோ உபனிஷத் கமலாலயம் தெரியும் உங்களுக்கு திருவாரூர் இதுதான் மூலாதாரம் எதுக்கு எதுக்கு மூலாதாரம் விராட் புருஷனுக்கு மூலாதாரம் அடுத்தது இருதயம் சரோருதம் பிரயா இருதய சரோருதம் பிரயாகை இருதயம் இப்ப எது இந்த இருதயம் என்பது இல்ல பிரயாகை இமயமலைக்கு மேல ஓடுது இல்ல தேவ பிரயாகை அது ஆனா அதை சொல்லிட்டு இருதய மத்தி எது அப்படின்னு கேட்டா சிதம்பரம் இப்பதான் உங்களுக்கு வந்து இதய கமலம்னா என்னன்றது கொஞ்சம் இதுல வந்து சூட்சிமமா வைக்கிறாங்க இந்த இதய கமலம் அப்படின்னா என்ன இதய கமலம்னா படம் சொல்லக்கூடாது என்கிட்ட இதயமாகிய கமலம் அல்லது இதயம் என்ற பெயராலும் கமலம் என்ற பெயராலும் இரண்டு பெயராக சொல்லப்படுகிற ஒன்று அப்படி ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது புரியும் இப்ப இதெல்லாம் வந்து சூட்சமோ சூட்சமோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா சாமி ஓரளவுக்கு இதை படம் போட்டு காட்டிட்டார் இந்த படம் போட்டு காட்டினதை எது எதுன்னு பிடிக்கிறது உங்க வேலை அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் சொல்லுவார் அந்த படத்துல எல்லாம் புரிஞ்சிடும் அதுக்கு அடுத்தது வந்து இருதய மத்தி சிதம்பரம் இருதய மத்தி தான் சிதம்பரம் இருதய சரோருகம் வந்து பிரயாகை குஜம் குருஷேத்திரம் புருவ மத்தி காசி
குருஷேத்திரம்னா இங்க இருக்கிறது இல்ல, உங்களுக்கு தெரியும் அந்த புவனேஸ்வர் பக்கத்துல அந்த யூபிக்கு மேல அங்கதான் சண்டை நடந்த இடம். அந்த குருஷேத்திரம் தான் குஜப்பகுதி, குருவமத்தி காசி, நெற்றி வந்து கேதாரம். கேதாரங்கிறது இமயமலைக்கு ஒட்டி இந்த பக்கம் வர்றது, அது திருக்கேதாரம். கைலாயம் கிடையாது, பிரயாகி அது வேற, இது கேதாரம். அப்புறம் சிரசு தலை வந்து எதுன்னு கேட்டா ஸ்ரீசைலம். திருப்பருப்பதம், சுந்தரர் பாடின பாட்டு திருப்பருப்பதம், அதான் ஸ்ரீசைலம். பிராணவாயு, சூரியன் எனும் பிங்களை நாடியிலிருந்து சந்திரன் எனும் இடை நாடியில் பொருந்துதல் உத்தராயணம். இப்ப உத்தராயணம் சொல்றீங்கல்ல ஜோதிடத்துல, இப்ப அது அந்த இடத்த சொல்ற. உத்தராயணம் என்றால் பிராணவாயுவானது, சூரியன் தான் பிங்களை, சந்திரன் இடகளை. சூரியனிலிருந்து சந்திரனுக்கு செல்லுவது உத்தராயணம், பிராணவாயு இடைநாடியிலிருந்து பிங்கள நாடியில் பொருந்துவது தட்சிணாயணம். அப்புறம் பிராணவாயுக்கும் பிங்கள நாடிக்கும் இடைநாடிக்கும் இடையிலே இருப்பதுதான் எது, அமாவாசை. அமாவாசை என்ன பாருங்க, பிராணவாயு பிங்கள நாடிக்கும் இடைநாடிக்கும் இடையிலே அல்லது சுழுமுனையில் பொருந்துவது அமாவாசை. நிசுவாசத்தோடு சுவாச நாடி ஒன்று இன்றி பிரிது ஒன்றில் பொருந்துதல் மாத சங்கரமம். உங்களுக்கு தெரியும் சூரியன் இப்ப எங்க இருக்கிறாரு, இன்னைக்கு தனுர் மாதத்துக்கு வந்துட்டாரா, தனுர் தானே இன்னைக்கு. ஆமா, மார்கழி மாதம் சொன்னாதான் தெரியும். ஆனா காலண்டர்ல எழுதும் போது தனுர் மா தனுர் பிரவேசம். இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டா, சூரியன் சந்திரன் விஷயத்தில் நிசுவாசத்தோடு இருந்து இன்னொரு கலைக்கு மாறு, இன்னொரு நாடிக்கு மாறுறது. அப்ப 12 நாடியில இன்னைக்கு தனுர் நாடிக்கு மாறுற, தனுர் நாடிக்கு மாறுறதுங்கிற அதை இன்னொரு படிச்சுனா, நிசுவாசத்தோடு சுவாச நாடி ஒன்றிலிருந்து விரிது ஒன்றில் பொருந்துவது மகா சங்கிரமம். இந்த சங்கிரமம்னா என்னன்னா, ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போவது. அததான் நாம முடிச்சு எங்க வருது, முடிச்சு எங்க வருது. இந்த நீங்க ஒரு விழா கொண்டாடுவீங்களா, பெரிய விழா ஒண்ணு, இந்த 12 மாசத்துக்கும் பெரிய முடிச்சு எங்க வருதுன்னா மகா சங்கராந்தி. அந்த அதனாலதான் வருஷ பொறப்பு அங்க ஆரம்பிக்குது ஜோதிடப்படி. அதை வச்சு நீங்க அதை இதெல்லாம் எதுக்குன்னா, இப்ப நான் வந்து இப்போ எதுவும் ஜோதிடம் இதெல்லாம் எனக்கு தெரியாது, பாம்பன் சாமியை வச்சு அண்ட தகரத்தை பற்றி பேசினுக்கிறேன். அதனால தான் அவர் சொல்கிற முறையிலேயே படிக்கிறேன் நான் இப்போ, அதுக்கு அடுத்தது. ஆனால் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கிறதுனால நம்ம விட்டுடக்கூடாது. இந்த பாட்டோட உரை மட்டுமே நீங்கள் தனியாக எளிமையாக பிரித்து அதை அடித்து கொடுத்தீங்கன்னா, பாம்பன் சாமி வந்து எவ்வளோ வேலை பார்த்துருக்கிறார், அண்ட தகரம் பிண்ட தகரம், அப்புறம் வள்ளல் ராமலிங்க சாமிகளுடைய அனுபவம் இதுக்குள்ளே வர்றது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இவர் எப்படி பொதுவா பேசினார், நடேசன் பேசுறது பொது அனுபவத்தை பாம்பன் சுவாமிகள் எந்த அளவிற்கு உலகத்திற்கு தகராலய ரகசியத்தின் மூலம் எடுத்து காட்டினார் என்பது விளங்க வேண்டுமானால் இது விளங்க வேண்டும், அவ்வளவுதான். அடுத்தது இடை பிராணவாயு இடை நாடியிலிருந்து குண்டலி தானத்தில் பொருந்துவது சந்திர கிரகணம். சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னு கேட்டா, பிராணவாயு இடை நாடியிலிருந்து குண்டலியில போய் நின்னா சந்திர கிரகணம். பிராணவாயு பிங்களையிலிருந்து குண்டலியில போய் தங்குச்சுன்னா சூரிய கிரகணம். இப்ப நீங்க விராட் புருஷனுடைய கலை எங்க இருக்குது, சந்திர கிரகணமா? இன்னைக்கு விராட் புருஷன் இடகலையிலிருந்து குண்டலியில போய் நிக்கிறான் அப்படின்னு அதை அனுபவிக்கணும். இப்போ உங்களுக்கும் அதான், அது அப்புறம் வரும். நாம எங்க போய், நமக்கு என்ன சந்திர கிரகணம், நமக்கு என்ன சூரிய கிரகணம், அப்புறம் நீங்க இதுல வரணும். அதுக்கு தான் இது சூரிய கிரகணம்னா, பிங்களை நாடியில் இருக்கிற நாடியை குண்டலியில கொண்டு போய் நிறுத்துறது சூரிய கிரகணம். புரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் ராகு கேதுவை பத்தி சொல்ற,
இந்த ராகு கேது என்ன அப்படின்னு கேட்டா இங்கதான் சொல்றாரு நினைக்கிறேன், அடுத்ததுல சொல்றாரோ அது. ஆமா அடுத்ததுல சொல்றது அது, அது அப்புறம் இருக்கட்டும். அது ஒண்ணும் இல்ல, சூரியன் மீது விழத்தக்க சந்திரனுடைய நிழல், சந்திரன் மீது விழத்தக்க பூமியின் நிழல், இதான் ராகு கேதுங்கிறது பின்னாடி. இங்க வந்து இது வரைக்கும் சொல்லிட்டு இப்ப இந்த தரிசனம் இப்ப உங்களுக்கு எப்படி ஞாபகம் வருது? இப்ப இத பாத்தீங்க இல்ல, இப்போ கமலாலயம் என்பது மூலாதாரம் திருவாரூர். திருவாரூர்ல இருந்து தலை வந்து சொல்லிட்டார் எது, சீசைலம். மூலாதாரம் சீசைலம் இதெல்லாம் சொல்லிட்டு இதே சமயத்துல புஜ பகுதி எது, புருவ மத்தி எதுலாம் சொல்லிட்டார். இப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, இப்போ இந்த வடிவம் வந்து ஒழுங்கற்ற முறையெல்லாம் கிடையாது, அதுவும் கிடையாது. நீங்க இப்படி வச்சு பாக்குறீங்க, இப்ப இந்த தலை ஸ்ரீசைலம் நினைச்சு நீங்க இப்படி பாத்தீங்கன்னா அந்த உருவ பூமிக்கு மட்டும் எப்படி வருது அண்ட தகரம்? இப்ப நாம இருக்கிற இந்த இடத்துல அண்ட தக, அதாவது அண்ட தகரத்துல இதுல இருக்கிற அனுபவம் எப்படி? அப்ப ஒரு ஆள் நிக்கிறத வச்சு நீங்க எப்படி சொல்றாரு அப்படிங்கறத அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் அது இன்னும் அந்த உருவம் தெரியும் பாருங்க. இதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு முக்கியமா இனிமே வந்து நீங்க எதை அனுபவிக்கலாம்னு கேட்டா, இப்போ இந்த கோயில் எல்லாம் கும்பாபிஷேகத்துல எல்லாம் பண்றாங்கல்ல, உங்களுக்கு தெரியும் அங்க போனா வந்து முக்கோணத்துல யாகம் வளர்க்கறது, சதுரத்துல யாகம் வளர்க்கறது, அந்த அரை வட்டத்துல வளர்க்கறது, இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் எதுக்கு வளர்ப்பாங்க அப்படின்னு கேட்டா, அஞ்சு பூதங்களுக்கு வளர்க்கறது, அங்க அவங்க பண்றது. அஞ்சு பூதங்களுக்கும் வடிவம் உண்டு, நிறம் உண்டு, குறி உண்டு. இத வச்சு யாகசாலையில பண்றது ஒரு முறை, அதுக்கு மேல இன்னொரு முறை என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க வளர்க்கிற அக்னி எது, அக்னியை வச்சு ஒரு வடிவம் இருக்கு. அந்த வடிவம் வந்து மூணு விதமான அக்னிக்கும் பேசுற, மூணு விதமான அக்னி, தட்சிணாகினி, காருகபத்தியம், ஆகவணியம், இந்த மூணு அக்னி இருக்குல்ல, இந்த மூணு அக்னிக்கு எது வடிவம் அப்படின்னு கேட்டா, முக்கோணம் அல்லது திரிகோணமாக வளர்க்கப்படுவது தட்சிணாகினி. இப்ப நீங்க தீபம் எரியுது, தீபத்திலேயே வந்து தட்சிணாகினி, காருகபத்தியம், ஆகவணியமா அனுபவிக்கிறீங்க. அப்படின்னா இப்ப நாம அனுபவிக்கிறதுலாம் எது அப்படின்னா, முக்கோணமா அனுபவிக்கிறது தான், தட்சிணாகினி தான் அனுபவிக்கிறோம். ஆனா வில் வடிவமாக வளர்வது காருகபத்தியம், அதுவே சதுரமாக வளர்க்கப்பட்டால் ஆகவணியம். இப்ப உங்களால சதுரமா வளர்க்க முடிஞ்சதுன்னா நீங்க ஆகவணியத்தை வளர்க்கிறீர்கள் அர்த்தம், அதுதான் நடு அக்னி. இந்த நடு அக்னி தான் ஒரு பக்கம் முக்கோணமா வளர்ற அக்னி, இன்னொரு பக்கம் வில் வடிவமாக வளர்கிற அக்னி, நடுவில் இருக்கிறதான் சதுரமாக வளர்கிற அக்னி. இந்த மூணு அக்னியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூரியன் வந்து இந்த ஐந்து பூதம் எங்க அங்க இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்றாரு. கண்ணில் சூரியன், செவியில் திசை, நாசியில் பிருதிவி நிலம், நாவில் வருணன் நீர், நாக்கில் வாயு, துவக்கில் வாயு, மனத்தில் சந்திரன், புத்தியில் பிரம்மா, அகங்காரத்தில் ருத்ரன், சித்தத்தில் க்ஷேத்ரஜ்ஞன், சித்தத்தில் க்ஷேத்ரஜ்ஞன் அதை சொல்றேன், வாக்கில் அக்னி, அப்புறம் கையில் இந்திரன், பாதத்தில் விஷ்ணு, பாயுவில் மூர்த்தி, உபத்தத்தில் பிரஜாபதி, இவங்கெல்லாம் தேவதை, அபிமான தேவதை. உங்களுக்கு க்ஷேத்ரஜ்ஞன் வழிபடணும் இந்த விஷயம் தெரிஞ்சவர் ஒரு ஆள் தான் நம்மகிட்ட, பாம்பன் சாமி வந்து இந்த முருகப்பெருமான் அனுபவத்துல பேசுற மாதிரியே
முருகப்பெருமான் அனுபவத்துல பெரிய விஷயத்தை பேசின இதே தகர வித்தையை பத்தி பேசியிருக்கார் திருப்போரூர் சிதம்பரசாமி. அது இந்த அண்மையில கோயம்புத்தூர்ல ஒரு பாடம் எடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. அங்க திருப்போரூர் சிதம்பரசாமி எடுக்கும்போது தான் அவர் என்ன வேலை பண்ணார், அதனாலதான் அவர் சக்கரம் உள்ள ஒரு சக்கரம் வெளியே ஒரு சக்கரம் இருக்கிறார் திருப்போரூர் திருப்போரூர் முருகன் கோயில். இந்த முதல்ல மீனாட்சி அம்மையுடைய ஆணையினால முருகனை பத்தி பாடினவர் வந்து குமரகுருபசாமி. கந்தர்கலியன்பா பாடினது மட்டும் இல்ல, மீனாட்சி அருள் பெற்று பிறகு முருகனை தான் பாடுறார். அதே மாதிரி மீனாட்சி அம்மாவோட அருளை பெற்று பாடினவர் திருப்போரூர் சிதம்பரசாமி. அவர் கனவுல மயில் தான் வருது. எப்படி நம்ம சாமிக்கு சாமியை கூட நாம இந்த கோணத்திலையும் அணுகலாம். மயில் வந்து ஒரு மயிலா வந்தா அம்மா வந்து ஆர்டர் பண்றாங்கன்னு அர்த்தம். இதுதான் கற்பக அம்பாள். அதே மாதிரி மயிலா மதுரையும் அதான். இந்த மயிலாக வந்து கனவுல வந்ததுனால அவங்க குருநாதர் என்ன சொல்றாருன்னா, நீ போய் மதுரை மீனாட்சி அம்மா கிட்ட தவறு தெரியும் உனக்குன்னா. அங்க போன பிறகு அவங்க கூப்பிட்டு ஆறு முறை திருப்போரூர் கோயில் அழிஞ்சு போச்சு, ஏழாவது முறையாக நீ போய் அதை கட்டி கும்பாபிஷேகம் நடத்து அப்படின்னு திருப்போரூர் சிதம்பரசாமிக்கு ஆணையிட்டு அனுப்பியது மதுரை மீனாட்சி அம்மை. இந்த மீனாட்சி அம்மை வந்தாலே அருள், அடுத்ததா அது காட்டுறது வந்து முருகனா தான் இருக்கு. இந்த மாதிரிதான் நமக்கு அருளாளர்கள் வரலாறுல ரெண்டு வரலாறு நமக்கு இருக்கு. இந்த மயில் அனுபவம் வந்ததுன்னா அது அம்மையோட பிறகு முருகப்பெருமானுடைய அனுபவமா வருது. அது நீங்க அனுபவத்துல பாருங்க, மயில் குயில் ஆகுதா குயில் மயில் ஆகுதா. ஆமா, அதுக்குதானே இந்த பாட்டை நான் இந்த உரையை மட்டுமே அதிகமா நடத்துறேன் இப்ப. ஏன்னா நீங்க இந்த வள்ளலார ஓரம் கட்டுறதுக்கும் பாமன் சாமியை தனியா எல்லா விஷயத்தையும் எனக்கு அனுபவம் வரும்போது பொதுவுல போய் பாமன் சாமி எவ்வளவு பெரிய ஆளா நிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாட்டு உரைன்னு நான் சொல்லி ஆரம்பிச்சேன்ல. ஆனா அவர் எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம திருத்தி வச்சு தனியா வச்சுக்கிட்டு வேலை பாக்குறோங்கிறது தப்புங்கிறத தெரிய வைக்கணுங்கிறது தானே இன்னைக்கு இந்த பாட்டோட அர்த்தத்தையே நான் படிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அது இன்னும் போக போக இன்னும் ரொம்ப நுட்பமா சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா இது அவர் சொல்லிடலாம் நேரா, இந்த சொல்லிட்டா நீங்க தான் வில்லங்கமா பேசுவீங்களா, அதனால பாமசாமிக்கு தெரியும் போல இருக்குது. அதனாலதான் உபநிஷத்துல இப்படி வருது, நான் இப்படி சொல்றேன். திருமந்திரத்துல இப்படி வருதுன்னு திருமந்திரத்தையும் எடுத்துக்கிறாரு. அதுதான் இங்க பாமன் இந்த பாட்டுல. அதனால இந்த பாட்டுக்கு நான் லேட்டா இருந்து அது ஒரு காரணம் இல்லாட்டா நீங்க ஒரு பத்து பாட்டு முடிக்கணும்னு தான் வந்தேன். அதுல அது ரெண்டாவது இதை புரிஞ்சுக்கிறது நம்ம கஷ்டமாச்சா. சரி, இன்னைக்கு நல்ல நான் அதாவது மார்க் ஆரம்பிச்சதுனால பெருமா நம்ம மூளையும் சூரியனை கொஞ்சம் வெளியே வச்சு வேகமா நல்லா சிந்திக்க வைக்கிறாரா அதனால அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப என்ன அனுபவம் கேட்டா, சேத்திர பாலகரை நீங்க வழிபடுறதுங்கிறத திருப்போரூர் போனா பாக்கலாம். அதுக்குதான் நான் சொன்னது. அது அப்படியே வளம் வந்தீங்கன்னா ஒரு இடத்துல சேத்திர பாலர் இருப்பாங்க. இந்த சேத்திரபாலர்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அந்த தலத்துல ஐயனார் மாதிரி ஏதோ ஒரு சாமி நினைச்சிட்டு இருந்தேன். இங்கதான் வரும்போது தெரியுது, உன்னுடைய சிந்தனை தெளிவுக்காக வேலை செய்கிற அதி தேவதை சேத்திரஜனாகிய சேத்திரபாலன். அப்போ நம்ம மூல சிந்தனை தெளிவா இருக்கணும்னா திருப்போரூர் போய் சேத்திரபாலர் முன்னாடி கொஞ்சம் நின்றுட்டு வரணும் போல இருக்குது இப்பதான். அந்த விஷயத்தை தான் சித்தத்தில் சேத்திரஜன் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்ல குறிப்பா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த தேவதைகளை நீங்க எங்கெங்க யாரு இருக்கிறான், இப்ப இந்திரனை வழிபட்டா உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்திரன் மட்டமானவன் கிடையாது. நீங்க தானம் பண்றீங்க அப்படின்னா இந்திரன் உங்களுக்கு பலமா இருக்கணும். இந்திரன் பலமா இருக்கணும். இந்திரன் பலமா இருக்கிறார்னா, ஓ இந்திரன் கை வந்து நெருப்பை இடமாக கொண்டு கொடுப்பது. போன வாரம் நான் சொன்னேன்ல கொடையும் பிறவி குணம். அப்ப நீங்க கொடுத்தாதான் இந்திர பதவி அடைய முடியும்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, கொடுக்கிற கையினுடைய அதிதேவதை இந்திரன். அவ்வளவுதான். சேத்திரன் சேத்திரஜன் இப்ப சித்தத்தில் இருக்கிற அதிதேவதை. ஆமா, கோயில்ல வந்து அப்படியே திருப்போரூர் சுத்திட்டு வரும்போது அந்த பிரசாத கடைக்கு கொஞ்சம் முன்னாடி யாக மண்டபத்துக்கும் பக்கத்துல இருக்கும். ஆமா,
துவாரபாலர் கிடையாது. துவாரபாலகர் வழி கூடுறவங்க. திருப்போரூர்ல தான் இந்த தனியா ஒரு இடம் இருக்கும், அதுக்கு இந்த மதில ஒட்டி கட்டிருப்பாங்க. இந்த யாகசாலை மண்டபம் எல்லாம் ஒன்று இருக்குல்ல, இந்த பிரசாத கடைக்கு கொஞ்சம் முன்னாடி அங்க சேத்திரபாலர்னு இருக்கும். அவங்க முறையா எழுதணும்னா சேத்திரஜர், சேத்திரம், சேத்திரம்னா இடம். இந்த இடம் எதுன்னு கேட்டா சித்தம் தான் நமக்கு இடம். அந்த சித்தத்தில் இருக்கிற அதிதேவதை சேத்திரஜன். ஒருவேளை நீங்க முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னா சித்தம் தெளிவிக்கிற விஷயம் வரணும்னா ஒருவேளை அந்த சேத்திரஜனை பிடிச்சி பாருங்க. யாராவது அதை அனுபவிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அது அனுபவம். இனிமே தானே நம்ம டெஸ்ட் பண்ணணும் பெருமானை, இப்ப தானே உங்களுக்கு வழி தெரியும். ரைட், இப்ப அடுத்தது என்ன இன்னும் கேட்டா, திருப்பூரில் வந்து நிறைய விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அது ஒரு இடத்த வச்சு சிதம்பர சாமிகள் வந்து எல்லாத்தையும் பேசுறார். அதனாலதான் அங்க என்ன பண்ணாருன்னா, சிதம்பர சாமி அந்த அவருக்கு கிடைச்ச சிலையில உருவமா பார்க்க முடியாது, அருவமாகவும் பார்க்க முடியாது. அந்த தகர அனுபவமாக முருகன் இருக்கிற விஷயத்தை நீங்க அங்க அனுபவிக்கலாம். அதனாலதான் அந்த முருகப்பெருமானோட ஆகாய மார்க்கமாக சண்டை போட்ட இடம் அதுன்னு நம்ம பாக்குறோம்ல. அப்ப ஆகாய மார்க்கமாக போடுறதுன்னு சொன்னாலே அது தகர ஆகாயங்கிற ஒரு அடிப்படையும் அதுக்குள்ள இருக்கு. அதனாலதான் அது வந்து நீங்க அனுபவிக்கலாம் போனீங்கன்னா, அது வேற விஷயம். இப்போதைக்கு அதை ஒட்டி நீங்க பாம்பன் சாமி பாட்டு திருப்போரூர் பதிகத்துல என்ன பாடியிருக்கிறார் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இதான், இந்த அதிதேவதைகள் இந்த உடம்பில், அதாவது அண்ட தகராலய நீங்க பார்த்த மாதிரியே பிண்ட தகரா. இப்ப நீங்க இந்த விஷயம்லாம் ஒரு ஒரு நேர் ஒரு சின்ன விஷயமா புரிஞ்சுக்கணும். அண்டம்ங்கிற விஷயமா இப்ப நீங்க ஆதா அதலம் பாதாளம் இதலம்லாம் பார்த்தீங்கல்ல, அண்டத்தினுடைய தகராலயமா ஒரு உருவம் காட்டினார்ல, இத அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புலையும் அண்ட தொடர்பு பாதாள தொடர்பு அகப்பாதத்தில் இருக்கிறது. அதலம் தொடங்கி நம்ம அதல பாதாளத்தோட தொடர்பு கொண்டிருக்கிறோம்னா பாதத்தினுடைய நம்ம பாதத்துல அதை நீங்க அதல பாதாளத்தினுடைய தொடர்பு இருக்கிறதுங்கிற ஞானம் வரணும். இதுதான் அண்டப்பிண்ட இணைப்பு. அதுக்கப்புறம் அது மீல சொல்லுவோம் நான் மறுபடியும். இப்ப இந்த அண்ட தகராலயத்தினுடைய உருவத்தில் இருக்கிற அதிதேவதைகளை நாம பார்த்துட்டோம். அதுல வந்து நீங்க இப்ப படிச்சது மறுபடியும் நாம படிக்கணும் அவசியம் இல்லை. கண்ணில் சூரியன், செவியில எட்டு திசைகள், அதாவது எண் திசை, அது இல்லாத பத்து திசையை நீங்க வச்சுக்கலாம் கீழே மேலே எல்லாம் வச்சு திசைகள். காசி, அதாவது நாசியில் கிருதி, நாசினா மூக்குல நிலம், நாக்கில் நீர், அப்புறம் துவக்கு வாயில் வாயு, மனத்தில் சந்திரன், புத்தியில் பிரம்மன், அகங்காரத்தில் ருத்ரன். அப்புறமா அதாவது வந்து அகங்காரம்னா நீங்க ஈகோன்லாம் எழுதக்கூடாது, அதாவது செலுத்துகிற ஆற்றல் அது. ஆமா, செயல்படுத்துவதற்கு செலுத்துகிற ஒரு ஆற்றல். அகங்காரத்தில் ருத்ரன், சித்தத்தில் க்ஷேத்ரஜன், வாக்கில் அக்னி, அப்புறம் அத்தத்தில் கையில் இந்திரன், பாதத்தில் விஷ்ணு, வாயுவில் மிருத்யு. மிருத்யுனா அழியாத தன்மை, அமிர்தம் அமிர்த கணேசரன் வச்சுங்களேன். அப்புறம் உபத்தத்தில் பிரஜாபதி. இந்த வாயு உபத்தம்னா என்னன்னு கேட்டா மலவாய் கருவாய். இந்த பிரஜாபதினா உற்பத்தி கடவுள், உபத்தம். அப்புறம் இவங்க எல்லாம் அபிமான தேவதைகள் என்று இது ஒரு வடிவம் காமிச்சார். அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இதை நீங்க வச்சுங்க, இந்த சில உபநிடதம் சில புராணம்லாம் வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு காமி. என்ன சொல்றாருன்னா, இந்த பிரதி வேறுபாடு கரலிகித பிரதிபேதம். ஆமா, எழுதுறது காப்பி பண்றான்ல அவன் பண்ண தப்பு, இந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. சின்ன சின்ன சமயத்துல பேர் வேற மாதிரி இருந்தா கூட ஒரு உருவம், அந்த உருவத்தில் இப்படி தேவதைகள் இருக்கின்றன அப்படிங்கறத முதல்ல நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத பெருமான் முதல்ல நமக்கு சொல்லிடுறார். அதுக்கு வேறுபட்டாலும் நீங்கள் விரோதப்படாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா,
இந்த பூமியை பத்தி விளையாட்டா ஒண்ணு சொல்ற, விரைய உருட்டி விடப்பட்ட பந்து செல்லுமாறு ஆகாயத்திலே தன்னைத்தானே சுற்றி கொண்டும் ஓடிக்கொண்டும் இருப்பது பூமி. 101, விரைய உருட்டி விடப்பட்ட பந்து, என்ன பந்து? இப்ப நீங்க ஞாபகத்துக்கு வரணும், பின்பால், அதான், அதாவது தன்னையும் சுத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிற பந்து மாதிரி இந்த பூமி போய்கிட்டு இருக்கிறதுங்கிறத அது கூட சாமி போறப்ப விரைய உருட்டி விடப்பட்டதுங்கிறார். விரையனா வேகமா, அந்த மாதிரி பூமி போய்கிட்டு இருக்கு. அங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா எப்படி பார்க்கணும் சொல்றாருன்னா, இரவு 30வது நாழிகை, ராத்திரி 30வது நாழிகைக்கு போய் நின்னா அஸ்வினி வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகும். அது தொடங்கி நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் இருக்கிற இடமாக இருக்கிற இந்த பூமிக்கு கீழே தட்சிண துருவத்திற்கு தெற்கு பகுதிக்கு கீழாக கீழ் உலகம் இருக்கிறது, பாதாளங்களும் நரகங்களும் இருக்கின்றன என்று எண்ணுக. இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டோம்? இந்த அண்ட தகராலயம் எல்லா 7-14 லோகத்துக்கும் பார்த்துட்டு பூமியில சிரம் அந்த இதயம் குஜம் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு மேல ஆகாயத்துல வந்து நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குது, இந்த நீ அதெல்லாம் அஸ்வினி முதனால நட்சத்திரங்கள்லாம் மேல பார்க்கலாம், அது புவர்லோகம். தெற்கு பகுதியில கீழே இருக்கிறது, இதுக்கு நேரா பாதாள முதலிய உலகங்கள் இருக்கின்றன என்று எண்ணுக. இது முதல் பகுதி. இதுக்கு பிறகு சாமிகள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, இப்ப இனிமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறார். என்ன விஷயம் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறார். என்ன முடிவுக்கு அப்படின்னு கேட்டா, பூமியின் நடுநிலை களமாக இருக்கு ஏற்கனவே சொன்னதுதான் சாமி, ஜம்புத்தீவு இருக்கு. இந்த ஜம்புத்தீவுனுடைய மேரு மலை மிக உயர்ந்து இருக்கிறது, இத சுத்தி பார்க்கடல் முதலிய கடல்கள் இருக்கின்றன. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தீவுகளும் கடல்களும் இந்த பூமியிலே இருக்கு, இதை எப்படி நீங்க வந்து அண்ட தகராலயத்தில் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பகுதி அமைக்கிறார். அதையும் படிச்சிருவோம். அதுல என்ன அமைக்கிறார் அப்படின்னு கேட்டா, மூலாதார முக்கோணத்தில் மேரு, தசையில் புசை, நரம்பில் கிரௌஞ்சம், இதெல்லாம் வந்து மலை. ஆமா, கிரௌஞ்ச மலை எதுல? இப்ப வந்து நீங்க நரம்புல இருக்கு, இப்ப தெரியும் உங்களுக்கு கிரவுஞ்ச மலை யாரோடது? மறந்துட்டீங்க, எல்லாம் வந்து சக்திக்கு போய் ரொம்ப நாளாச்சு. அப்ப நரம்பு புடைச்சிருந்தாதான் நீங்க ராவணன் போனீங்க. மச்சையில் தாகம், மச்சை தோளில் தான்மலி, கேசம் முடியில் பிளக்கம். ஆமா, அது யாரு? அங்க ஒருத்தன் தான் வாலி இருந்தானே, ஞாபகம் இருக்கா? அங்கதானே போய் மறைஞ்சிக்கிறான் அவன், வாலி போய் மறைஞ்சது அந்த இடம் தான், அந்த மலையில தான். நகத்தில் புஷ்கரம், இப்ப அது இதெல்லாம் தீவுகள். அதுக்கப்புறம் இத கடல் சொல்ற, சுக்குலம் பால், மஜ்ஜையில் நெய், உதிரத்தில் தயிர், சிலேத்துமத்தில் மது, ரசத்தில் கருப்பஞ்சாறு, மூத்திரத்தில் உவர் நீர், நாவில் நன்னீர். இதெல்லாம் இத்தனை வகையான கடல் இருக்கு, நன்னீர் கடல், தயிர் கடல், பால் கடல், உவர் நீர் கடல். இந்த கடல்லாம் எதுன்னு கேட்டா, நம்மோட சுக்கிலம் பால் கடல். இப்படி நீ உன்னையே நினைச்சுக்கணும், இவ்வளவு விஷயம் பண்ண இந்த உருவம்லாம் எதுக்கு அப்படின்றத அடுத்த வரியில சாமி படிக்கிறார். அந்த வரி நல்லா தெரிஞ்சிடும். பிண்டமும் அண்டமும் சமம் என்றற்கு உரிய ஏதுக்களையும் உயிர்த்துணரும் ஞான்று, அன்னோர் பிண்டத்து உள்ள யாவும் அண்டத்தும் இருத்தல் கூடும் என்னும் நிச்சயமும் செய்வர். இப்ப நீங்க விராட், இந்த உலகத்துல இருக்கிற கடல் பால் கடலை நினைச்சா விராட் புருஷனுடைய சுக்கிலம், அவனுடைய எலும்பு, அவனுடைய மஜ்ஜை, அவனுடைய மூத்திரங்கெல்லாம் ஞாபகத்து வரணும். நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டா இதுல இது அப்படின்னு நீங்க ஞாபகத்து வரணும். இந்த மாதிரி நீங்க
அண்ட தகரத்தையும் பிண்ட தகரத்தையும் இணைத்து காண்க. இதுதான் வந்து சாமிகளுடைய முறை சொல்லிட்டு இங்கதான் திருமூலர் முதல்ல கொண்டு வந்து நிற்கிறார். இடைப்பிங்களை இமவானோடு இலங்கை நடு நின்ற மேறு நடுவாம் சுருணை என திருமந்திரம் தெரிக்க தெரிக்கும் நெறியான் ஆறு ஆதாரத்தை ஊடுருவி நடு நிற்கின்ற சுருமுனை தம்பமே மூலாதார முக்கோணத்து மேறு என கொலக்கிடத்தலின் அந்நாடியினை அறியும் தரமுடையார் எவரோ அவரே பூமத்தியில் உள்ள மேருவையும் அறிவர் என துணிவுரைக்கும். இப்ப மூலாதாரம் என்கிற முக்கோண மேறு, இப்ப நீங்க சில யோகத்துக்கு படம் போட்டாங்கன்னா மூலாதாரத்தில் இருக்கிற முக்கோண மேறு இதுதான் தட்சிணாக்கினியை வளர்ப்பது. அங்கேயே வில்ல வளர்த்தா அது காரக பத்தினியம், அங்கேயே சதுரமா வளர்த்தாதான் ஆகவனியம் அப்படி ஞாபகத்து வரணும். அந்த மாதிரி ஞாபகத்துக்கு வந்த பிறகு இப்ப என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அண்டகோடிகள் எல்லாம் தனது பேர் உருவில் அடங்க நிற்கும். இந்த மாதிரி இதை நீங்க பார்க்கணும். இத பாம்பன் சுவாமிகள் பரிபூரணானந்த போதத்திலேயும் நான் சொல்லி இருக்கிறேன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறார். இப்ப இதெல்லாம் நீங்க மறுபடியும் போய் எத்தனை தடவைனாலும் படிச்சுக்கலாம். ஆனா விஷயம் இதான், இந்த எல்லா உலகங்களையும் பார்த்து பூமியையும் பார்த்து அப்புறம் பூமியிலே இருக்கிற கடல் தீவு இவைகளையும் பார்த்து விராட் புருஷனுடைய அண்ட தகராலயத்தை காட்டினார். அதே அடிப்படையில் உங்கள் பிண்ட தகராலயத்திலும் அவை இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதையும் சொன்னார். முடிஞ்சிட்டா? இதுக்கப்புறம் என்ன சொல்றார்? இதனாலதான் என்ன வருது அப்படின்னு கேட்டா திருமந்திரத்தில் இங்கெல்லாம் திருமந்திரத்துக்கு விளக்கமா எழுதுறார் சாமி பாட்ட. என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டா, அணுவாய ஆன்ம இதயத்தில் அடங்கி இருத்தல். யாரு? இறைவன். அணுவாய ஆன்ம இதயத்துள் அடங்கி இருத்தல் பிண்டத்துள் அண்டம் அடங்கியுள்ளது என்று உரைக்க. இப்ப என்ன புரிஞ்சிருப்போ? நம்ம பிண்டத்துல அண்டம் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கீங்கன்னு கேட்டா, இந்த இறைவன் நமக்குள்ள இருக்கிறாங்கிறத இப்படி தெரிஞ்சுக்கோ. இப்ப என்ன புரிஞ்சுது? புரிஞ்சுது. இப்ப எது ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, எப்படி அந்த படத்தை நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்னு கேட்டா, அண்டங்களை எல்லாம் விராட் புருஷன் அல்லது பெருமானுடைய உருவமா பாத்தீங்கல்ல, இப்ப உங்க உருவத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா மட்டும் பார்த்தாது, இந்த முழுமையிலேயும் பெருமான பாக்குற மாதிரி ஒரு எண்ணம் அடிப்படையில் இருக்கணும். அதுதான் நான் இப்ப திருப்பி சொல்ல, நீங்க உள்ள வச்சு பாத்துருவீங்க. நீங்க பிண்டம் என்கிற ஆலயம் அதான் பிண்ட தகராலயம், அண்டம் என்கிற தகராலயம் அதுக்கு பிறகுதான் பிண்டத்தில் இருக்கிற இதய ஆகாயம். இப்ப போக போறோம். இப்ப அடுத்த பகுதி நாம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த பாட்டுக்கு விளக்கத்தை நான் முடிச்சாதான், அப்புறம் இல்லாட்டா நான் அடுத்த வாரம் அதுக்கு அதையே மறுபடியும் தொடர்ந்து நமக்கு வேற நேரம் வராது. இந்த பிண்ட தகராலயத்துக்குள்ள இதய ஆலயம் அப்படி வச்சுங்களேன். இந்த இதய ஆலயத்தை தொடங்குறார். தொடங்கும் போது சொல்றார் பாருங்க, ஜீவனாய் உள்ளோன், ஜீவன்னா உயிர், 103வது பக்கம், ஜீவனாய் உள்ளவன் சரீரத்தில் சஞ்சரிக்கும் போது இதய தாமரையில் என்னென்ன வேலை நடக்கிறது. இப்ப நீங்க இதயமாகிய தாமரை ஞாபகத்து வரணும், உடனே இந்த ஹார்ட் ஞாபகத்து வரக்கூடாது, இதயம் ஞாபகத்து வரக்கூடாது. ஒரு தாமரை போல உங்க நீங்க இருக்கிற இடம் அப்படி வச்சுங்களேன். இப்ப நீங்க யாருங்கிறது தான் சாமி வந்து அடுத்தது உங்களுக்கு படம் போட்டு காட்ட போறார். ஆன்மானா யாரு, அது எப்படி இருக்கும், அது ரொம்ப அழகா பண்றார். கட்ட விரல் மாதிரி இருக்கிற ஒளி பொருள் அப்படிங்கிறார். இதே கட்ட விரல் தான் இறைவன், இந்த ஜோதி இப்படிதான் எரியும். இந்த கட்ட விரல் மாதிரி எரியறது தான் ஜோதி. அது இன்னும் படிக்க போறோம் நாம இப்போ. அத வந்து அதுவும் எதுனா தாமரைக்கு உள்ளே இருக்கிற விதை போல, அது எப்படி ஒளியாக இருக்கிறது அப்படிங்கிறத உபநிடத்துல என்ன சொல்லுங்கன்னா, ஒரு நெல்லு வந்து மஞ்சளா தெரிகிற மாதிரி ஒளி அப்படிங்கிறதையும் எழுதுறாரு. படிக்க போறேன் இப்போ. இப்ப இத பார்த்த பிறகுதான் அருட்பெருஞ்சோதி தைப்பூச அனுபவத்தை அவர் எப்படி அமைச்சாரு, இவர் எப்படி சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம்
ரொம்ப அழகா நமக்கு அனுபவம் ஆகுது. அதனால நீங்க எப்படி அதை அனுபவிக்க போறீங்க எனக்கு தெரியாது. இப்ப வந்து தாமரை அப்படிங்கிற விஷயம், பெருமான் வந்து ஆன்மா ஜீவனாகிய ஆன்மா உடம்பில் வாழும் பொழுது இதயமாக எப்படி வேலை செய்கிறது, 103வது பக்கத்துல வர்ற விஷயம். இதய தாமரை இப்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா கிழக்கு, இப்ப நீங்க வந்து யாருங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். இப்ப நல்ல தூக்கம் வருது சோம்பேறியா இருக்கிறீங்களா அப்படின்னா தென்கீழ்தலத்தில் இருக்கிறது எது, இதய தாமரையினுடைய ஆதிக்கத்தில் ஆன்மா தென்கீழ்த்த பக்கத்தில் இருந்தால் அந்த ஆதிக்கம் செலுத்தினால் ஆலசயமும் நித்திரையும். ஆலசியம்னா ஆலசியம் பாங்க, அது ஆலசியம்னா சோம்பேறித்தனம், ஆலசியம் சோம்பேறித்தனம். ஹாலாஸ்மிய மகாத்மியம் ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன தென்கீழ் பக்கம் இருக்கிற ஊர், அது வேற. இது ஆலசிய நித்திரை அப்படின்னா சோம்பேறித்தனமும் தூக்கமும். எங்கன்னா நீங்க நினைக்கிறீங்கல்ல அக்னி மூலை, இந்த அக்னி மூலை தான் இது இவ்வளவு வலியம். அப்ப நீங்க இனிமே எந்த மூலையில இருக்கிறீங்கன்றத நீங்க முடிவு பண்ணீங்க, அது எனக்கு இல்லை. இப்போ கிழக்கு தலத்தில் இருந்தால் புண்ணிய விருத்தி, உங்க ஆன்மா இதய தாமரையில் கிழக்கு தலத்தில் ஆதிக்கம் பெற்றிருந்தால் புண்ணிய விருத்திக்கு உரிய செயல் மேற்கொள்ளும். அதே ஆன்மா தென்கீழ்த்தலத்தில் ஆதிக்கப்படுத்தி இருந்தால் தூக்கமும் சோம்பேறித்தனமுமாக இருக்கும். தெற்கு தலத்தில் இருந்தால் ஆமா குரூர புத்தி வரும். அதுவே தென்மேல் தலத்தில் இருந்தால், தெற்கில மேல இருந்தா பாவ புத்தி, அது மேற்கு தலத்தில் இருந்தால் கிரீடை பிரீதி. கிரீடை பிரீதினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஜல கிரீடை ஆனது யாரு, கண்ணன். வடமேல் அதான் அவர் அங்க குருக்ஷேத்திரம் மேற்குல தானே வச்சேனாமா, அதனால அவர் அங்கதான் தாமரையில் இருக்கிறார். ரைட், உடு வடமேல் தலத்தில் கமண புத்தி உள்ள தாப்பிட்டே இருக்கு. கமணம் ஆகமனம் வெளியேற்றுறது, கமணம்னா உள்ள தள்ளுறது, உள்ள எல்லாத்தையும் ஆமா உள்ள எழுக்கிறது. ஆமா ஆமா. வடக்கு தலத்தில் இருந்தால் சாந்தி, வடகீழ்த்தலத்தில் இருந்தால் ஞானம். இப்ப நீங்க ஒரு ஒரு தளத்திலையும் போய் எங்க உட்காருங்கன்றதே இதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது காணிகை, பூவின் கொட்டை எது, தாமரையில் இருக்கிற பூ உள்ள இருக்கிற அந்த மஞ்ச அந்த தண்டுக்கு உள்ள இருக்கிற கொட்டை. ஆமா, அதுல இருந்தாதான் வைராகியம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது கேசரம், பூந்தாது அந்த மொட்டு மேல இருக்கிற அந்த தாதுல இருந்தா ஆன்ம சிந்தை இப்படி உண்டாகும். எது, இப்ப ஆன்மா என்பது இதய ஆகாயத்தில் விளங்குகிற காலத்தில் எங்கெங்கிருந்தால் என்ன என்ன வெளிப்படும் என்பதை காட்டினார். இதை எதை வச்சு சொன்னார்னா நாரத பரிபிராஜக உபனிஷதத்திலிருந்து எடுத்து காட்டினார். அடுத்தது இதுல வர்ற பேதத்தெல்லாம் கவலைப்படாதீங்க, இதுதான் உங்களுக்கு அடிப்படை என்பதையும் சொல்லிவிட்டார். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, சிந்தையை புடைபெயர விடாது தன்னகம் நிறுவி தகர உபாசனையில் இருப்பார்க்கு அவ்வியாபாரம் இல்லை. இந்த விஷயம் மாதிரி வியாபாரம் என்ன தெரியும், இந்த மாதிரி குடுக்கல் வாங்கலாம், தகர வித்தையில் உங்களை நீங்கள் நிறுத்தி கொண்டால் இல்லை. இதய தாமரையிலேயே இப்ப நீங்க இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது, எல்லாருக்கும் நடக்கிறது, நீங்க நிக்க வேண்டிய முறையில நின்னா இந்த வியாபாரம் கிடையாது. இன்னும் உங்களுக்கு சாமி வந்து ஒரு இவர் சாமியே வந்து எதுல எழுதின பாட்டுன்னா திருப்பாவில் வர்ற ஒரு பாட்டை அவன் காட்டுறார். காட்டி நான் இந்த மாதிரி ஒன்று எழுதிக்கிறேன், அது என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க எப்படி நடுவுல நிக்கிறது அப்படின்னு கேட்டா என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கர்ணிகையில் சூரியனும், சூரியனுக்கு நடுவிலே சந்திரனும், சந்திரனுக்கு மத்தியில் அக்னியும், அக்னியின் நடுவில் மகேசனும் சதாசிவனும் சிவனும் உளர். இதுக்கு நடுவுல 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 போய் நீங்க நடுவுல ஒரு மூணு பேர்கிட்ட நிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு முறையை சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அங்க இடத்துலதான் தாமரை முகையை ஒத்த அந்த இடத்துலதான் அக்னி சிகை,
இந்த அக்னி சிகை அல்லது தாமரை மத்தின்னு சொல்ற இடத்துல தான் யார் இருக்கிறது? ஜீவனாகிய ஆன்மா இருக்கிறது. அத சொல்ற அது அது எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம நெல் பார்த்துருக்குறோம், காட்டு நெல்லுன்னு ஒன்று சொல்றாரு. காட்டு நெல்ல பார்த்துருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. நான் காட்டு நெல் பார்த்துருக்கீங்களா? நிவார தானியத்தில் நுனை போல் நுண்ணினும் காட்டு நெல்லுடைய முனி நுனியை போல நுண்ணியதாக, அதான் நிவார தானியம். மஞ்சள் நிறத்ததாய் ஒளி ஒன்று உண்டு, அது அதனுடைய சிகையின் மத்தியில் பரம ஆன்மாவாகிய இறைவன் இருக்கின்றான். இப்போ பிண்ட தகராலயத்துக்குள்ள இறைவன் எங்க இருக்கிறாங்கிறத காட்டினார். முதல்ல என்ன காட்டினார்? இந்த தாமரை மலர்ல நீங்க இயங்குறத தெரியுதுன்றார். நாம இயங்குற முறை, இப்ப நாம எங்க இருந்து நாம இப்ப நாம புண்ணியம் பண்ணிருக்கிறோமா? இப்ப எங்க இருக்கிறோம்? கிழக்கு தளத்துல இருக்கிறோம். வைராக்கியமா இருக்கிறோமா? விதையில இருக்கிறோம். சரி, விதையில வைராக்கியமா இருந்தா நடுவுக்கு பக்கத்துலதான் இருக்கிறோம், அதுவே நடு கிடையாது. அப்ப நடுங்கிறது தான் எது? இந்த மகேசன் இவங்க எல்லாம் இருக்கிற இடம். அப்ப அந்த நடுவுல இருந்துட்டா நான் யாருன்னு தெரியும்னு கேட்டா, ஒரு சின்ன நெல்லோட நுனை முனியில இருக்கிற மஞ்சள் நிற ஒளி போல நான் இருக்கிறேன். என் வடிவமா தான் இறைவன் இருப்பான். அந்த இடம் தான் இப்ப பிரச்சனை. இப்ப தான் இனிமே பண்ற டீலிங் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க ஆன்மாவும் இறைவனும் ஒண்ணுன்னு சொல்றவன்லாம் இது அப்படிங்கிற இங்க கூப்பிட்டு வச்சு சண்டை போடுறாரு. இங்கதான் இந்த ஆன்மாவும் இறைவனும் ஒண்ணுன்னு சொல்லலாமா? ஆன்மலிங்கம்னா என்ன? அப்புறம் வந்து இந்த இதுல விளைய கும்பிடுறாங்கல்ல, அந்த என்ன லிங்கம், பவர் லிங்கமா, ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்துல எல்லாம் பகீர்முக லிங்கம், இதெல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இங்க சாமி விளக்குற அந்த இடம்லாம் இந்த பகுதி தான். அதுல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டா, இப்ப இதயத்துக்கு நடுவுல கண்டுபிடிச்சிங்க நீங்க யாரு அப்படிங்கறத, நீங்க யாரு அப்படிங்கன்னு கேட்டா, பொன்னிற மஞ்சள் நிறத்துமாய ஒளி நீங்க, அதுக்கு உள்ளே இருக்கிறவன் பரமாத்மா. இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டு, இதெல்லாம் வந்து பிரம்மசூத்திரத்தில் வருகிற விஷயத்தில் சாமி சொல்றார். புகையின்கண் பிரவேசித்தவை இரண்டு ஆன்மாக்களே அப்படி காணுகின்றன. இப்பதான் சாமி வந்து இப்ப ரெண்டு மயில பார்த்ததெல்லாம் உங்களுக்கு இங்கதான் வரும். அது விளக்கம்லாம் இந்த மயூர வாகனத்துல, மயூர வாகனத்துல ரெண்டு மயில் பாக்குறதுக்கு என்ன அர்த்தம்? திருமூலர் அன்னம் ரெண்டு இருக்குது, ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, ஒன்னு பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கு இவர் சாமியை விளக்கம் எழுதுறாரு. பாமன் சாமி இந்த இடத்துல எல்லாம் மேக்சிமம் திருமந்திரத்தை வச்சுட்டு விளக்கம் எழுதுறாரு. அதுல இப்ப வர்ற பகுதியை பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப அந்த இடம் தான் தாமரைக்கு மத்தியில உள்ள புகையில ஆன்மா இருக்குதுங்கிறது தான் இதயமாகிய புகையில் இருப்பவன் ஆன்மா, அந்த ஆன்மாவில் இருப்பவன் புகேசன். இப்படி முதல்ல ஞாபகத்துக்கு வந்துட்டா, இந்த ஆன்மா என்பது ஒளி வடிவமாக மஞ்சள் நிறமாக காத்து நெல்லின் முனையை போல இருப்பதுன்னு சொல்லி, அந்த அதுதான் இறைவன் சொல்லாத, அது ஆன்மா, அதுல இறைவன் சொல்லு அப்படிங்கறத இங்க தொடங்குறார். சரியா? தொடங்கிட்டு அது பத்தின பிரச்சனையை இனிமே ஆராய்ச்சி பண்றார். அணு உள் அவனும் அவனுள் அணுவும் கணுவர நின்ற கலப்பு என்று திருமந்திரத்தில் இதைத்தான் கூறியதுன்னு அழகா சொல்லிட்டு, அப்புறம் இந்த முண்டக உபனிஷத், முண்டகோபனிஷத் அல்லது முண்டக உபனிடம், முண்டகம்னா தெரியும் உங்களுக்கு, தாமரை. முண்டகம்னா தவளையும் வரும் தாமரையும் வரும். முண்டக கன்னியம்மனதெல்லாம் முண்டக கன்னியம்ம. அப்புறம் என்ன, நீங்க எல்லாம் அங்கதான் போய் நிற்பீங்க. இந்த முண்டக உபனிட தாமரை, இந்த இதய தாமரையை விளக்கிற உபனிடம் தேது. அதனால அதை வச்சு என்ன சொல்றாரு, அந்த பாட்டு அதுலதான் வர்றது எது? ரெண்டு ரெண்டு அன்னம் இருக்கிறது, அந்த இரண்டு அன்ன பறவைகளும் ஒன்று புசிக்கின்றது, மற்றொன்று புசியாததாக பார்த்து கொண்டிருக்கிறது. இதுல எதுன்னு கேட்டா, இங்கதான் அத்வைதி நுழைஞ்சு, யாரு
ஒரே ஆன்மாதான், உயிர்கள்லாம் கிடையாதுன்னு சொல்ற ஆள் என்ன எழுதுனான்னா, மனம் சாப்பிடுகிறது ஆன்மா பார்த்து கொண்டிருக்கிறது எழுதுனா அது தப்பு அப்படின்னு இங்க தொடங்குறாரு. மனமே ஜீவான்மா எனப்பட்டது, அது நசித்த விடமே சமாதி, அதனால் இருப்பது ஓர் ஆன்மாவே என்னின் அச்சாரீரக குருதியில் சூக்கும தேகம் எனும் லிங்க சரீர கருதிகளில் மனமும் ஒன்று அன்று என்பதும், அம்மனத்திற்கு வேறாக பரம ஆன்மாவோடு உள்ள ஜீவான்மாவுடன் அவனே சேக்கிரஞன் என்பதும் கிளக்கப்பட்டன ஆகலின் ஓர் ஆன்ம விவகாரம் இன்றைக்கு சாலாது. அதான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இங்க வந்து பொருந்தாது. எது அங்க மனம் சாப்பிடுது, ஆன்மாவாகிய இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஒரு ஆன்மாதான்றத இங்க பொருந்தாது அப்படிங்கறத நீ இனிமே தெரிஞ்சிக்க அப்படிங்கறதுதான் இங்க சொல்றது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க சொல்லிட்டா பாருங்க, அந்த சக்கரஜன் இங்க சொல்றாரு இல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டா, ஆன்மாவின் மூலமாக உயர்ந்த தேவதை இடத்தை பிடித்தவன் சக்கரஜன். அது ஒரு குறிப்பு இங்க இருக்கு, அந்த விஷயத்தையும் நீங்க அனுபவிக்கலாம். இங்க என்ன பண்றாரு, அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, மனம் எனும் கருவியோடு கூடுபு நினைப்புறு ஜீவன் சிதாபாசன் எனப்படுவனே அன்றி அந்த கருவியே அவன் எனப்படான். நமக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன பேர் அப்படின்னா சிதாபாசன், சித்து ஆபாசன். சித்து ஆபாசன்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஆபாசம்னா கண்ணாடி மூலமா பாக்குறது, பொய் தோற்றம், பிரதிபலிப்பு, இதெல்லாம் ஆபாசம். சோமசுந்தர நாயகர் ஒரு நூல் எழுதினார், ஆபாச ஞான நிரோதம்னு ஒரு நூல் எழுதினார். ஆமா, ஆபாச ஞான நிரோதம். இந்த ஆபாசம்னா பொய் தோற்றம், அந்த ஞானத்துக்கு மனம்தான் கருவியே தவிர ஆன்மாவே மனமா இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, ஆன்மா வந்து சிதாபாசன் எனப்படுவனே அன்றி அந்த கருவியே அவன் இல்லை, கண்ணாடி தான் அவன் சொல்லிட்டா அனுபவிக்கிறவன் ஒருத்தன் இல்லை சொல்லிட்டு, ஆபாசம் சித்தி என்னவாவது சுத்த சித்தான பிரம்மத்தை அது ஆபாசப்படுத்தும் என்னவாவது ஏற்புடை நியாயம் பிறப்பது இன்று. அதுல ரெண்டு பிழை வருதுப்பா. ஒன்னு, ஆபாசப்படுத்துவதற்கு ஆபாச பொருள் ஒண்ணு தனியா இருக்குன்னு வரும், இன்னொன்னு அந்த ஆபாசம் அறிவாளின் ஆயிடும், இன்னொன்னு அது பிரம்மத்தை ஆபாசப்படுத்துதுன்னு ஆயிடும். பிரம்மம் ஒண்ணு இருக்கு, பிரம்மத்துக்கு எதிர கண்ணாடி இருக்கு, இந்த கண்ணாடிக்கு அறிவு இருக்குதுன்னு ஒண்ணு வரும், அல்லது இந்த கண்ணாடியே பிரம்மத்தை பொய் தோற்றம் ஆக்குதுன்னு ஆயிடும், அல்லது பிரம்மத்துக்கு அறிவு இல்லைங்கிற மாதிரி ஆயிடும், ஆபாசப்படுதுங்கிற மாதிரி ஆயிடும். இந்த குற்றம் எல்லாம் எதுல இல்ல, இரண்டு ஆன்மாக்கள் என்பதில் இல்லை. அல்லது இரண்டு ஆன்மானா என்ன, ஒன்னு பரம ஆன்மா நின்று பார்ப்பது சாப்பிடுவது அல்லது அனுபவிப்பது ஜீவான்மா. இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, இப்ப முருகப்பெருமான் இப்ப நீங்க இந்த மயூர வாகனத்துல வர்ற பெரிய மயில் பரம்பொருள்னா சிறிய மயிலாக ஆன்மா இருக்கிறது. ஆமா, அது வந்து எல்லாருமே வந்து இந்த ரெண்டு ஆற்றங்கரையில் அன்னம் இரண்டு உள்ள திருமூல சொல்றது இந்த விஷயத்தை எல்லாம் இதை ஏத்துக்கிட்டாதான் இந்த ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கறது நீ தப்பா சொல்ற அப்படிங்கறது புரியும். அதுக்குதான் இதை சொல்லிட்டார். இதை சொல்லிட்டு ஓர் ஆன்மாதான் ஜீவான்மாதான் என்று சொல்லுவது சுருதி விரோதம் அப்படின்னு தெளிவா அடுத்த பக்கத்துல சாமி எழுதுறாரு. 106ல எழுதிட்டு என்ன சொல்றார், ஜீவான்மா அணுவா இருக்கும் என்பதை நான் சாதித்திருக்கிறேன் சொல்லிட்டு என்ன சொல்றார், சர்வ சரீர உபாதி இன்றி ஆன்ம சைதன்ய பிரமமாய் அபித்திய உபாதிக்கு உட்பட்டதாய் துவம் பதார்த்த பொருளாய் உள்ள பிரத்யேகான்மா. ஆன்மாவுக்கு ஒரு பேர். ஆமா,
துவம்பதம் அப்படின்னா துவம்பதம் நீயாக இருக்கிற ஒன்று. அசிபதம்னா நானாக இருக்கிற, அதுதான் தொந்தத்தசி. தொம்பதமாக இருப்பது தம்பதமாக இருப்பது. தொம்பதம் அப்படின்னா துவம் பதம், அசிபதம்னா இருக்கிற பதம். சொல் இந்த தொந்தத்தசி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, நீ யாக இருப்பது ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்றது அது, அல்லது நான் தான் நீயாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஆனா அது இல்ல, தொம்பதமாக இருக்கிற வேறு, இரண்டாவதாக நீ என்று சொல்லப்படுவதாக இருக்கிற ஒன்றுதான் பிரத்யேக ஆன்மா. ஆன்மாவுக்கு கொடுக்கிற பேர் பிரத்யேக ஆன்மா, வேறாக இருக்கிற ஆன்மா. ஆமா, பிரத்யேகா பிரத்யேக ஆன்மா இருக்கு பாருங்க, 104-106 பக்கத்துல பேராவில கடைசி வரியில பிரத்யேக ஆன்மா. ஆன்மா வடிவத்தை முதல்ல சொன்னாரா, அதுக்கு அடுத்தது ஆன்மாவுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாரு, கூடத்தன் அங்குட்டன். இதெல்லாம் ஆன்மாவுக்கு இருக்கிற பேர். இதெல்லாம் இந்த பகுதியில் கிளக்க போறாரு, நம்ம இன்னொரு 5-10 நிமிஷத்துல முடிக்கலாம். இந்த கூட ஏன்னா இது முடிக்கணும், முடிக்கலன்னா தகராலயம், பிண்ட தகராலயம், அண்ட தகராலயம் இணையாது. இப்ப வந்து இந்த கூடத்தன் அங்குட்டன் அப்படின்லாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டா, உபநிடத வாக்கியங்களை வச்சுதான் சொல்றாரு. சொல்லும் போது இதய தீபம் போல் மிளிர்ந்து கொண்டிருக்கிற ஆன்மாவின் கிரணங்கள் அனந்தம் அப்படின்னு பைங்கலோ உபநிஷத்துல வருது. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, ஆன்மா கலைகளின் மூலமாக உடம்பில் தொடர்பு கொள்ளுகிறது என்பதுதான் அதன் பொருள் அப்படிங்கறத விளக்கிறார். விளக்கிட்டு சொல்றார், காரண தேகம் அவன் மாட்டு வியாபியமாய் செயலற்று கிடந்து விடும் என்பதும், அவ்வாறு கிடக்கும் முன்னர் அவன் அணுவா இருப்பன் என்பதும், அவனது ஒளிவடிவே தீபத்தை போல் மிளிர்ந்து கொண்டு இருப்பது என குறிக்கப்படுவதாயிற்று. ஆன்மா வந்து இந்த கலைகளை எல்லாம் நேரிடையாக இயக்குகிற ஆற்றலை பெறுகிற காலத்துலதான் ஒளிவிடுகிற தீபம் போல இருக்கும். அப்போ அதோட காரண தேகம் நம்ம பார்த்திருக்கிறோம்ல, புரியட்டகாயம் தான் காரண தேகம். அது செயலற்று, இது செயலற்று வியாபியமாக அந்த தீபத்துக்குள்ள கிடக்கும். எந்த தீபம்ப்பா இது? வந்து ஆன்மாவாகிய தீபத்துக்குள்ள கிடக்கும். இந்த சமயத்துலதான் ஆன்மாவுக்கு பேர் கூடத்தன். நுண் உடம்பினை உடைய எறும்பின் கண்ணும் அக்கூடத்தன் இருக்கின்றனன். எல்லா உயிர்கள் மாட்டும் அவன் ஓர் அளவினனாய் காணப்படுகின்றனன் எனும் பொருள் பெறப்படுதலின் இந்த கூடத்தனுடைய வடிவு கலசத்தில் உள்ள தீபம் போல தேக மத்தியில் இருக்கின்ற ஆன்மா சொல்லிட்டு, இந்த ஆன்மாவை தியானித்தல் வேண்டும் என்பது அங்குட்ட மாத்திரனாய் புகையில்லாத ஒளி வடிவினனாய் உட்புலத்தில் இருந்து விளக்கம் புரிபவனாய் நாசம் இழியாய் இருக்கின்ற ஆன்மாவாய கூடத்தனை தியானித்தல் வேண்டும் என்று பைங்களோ உபநிஷத் சொல்லுகிறது. இல்ல இதான் உங்களுக்கு வர குழப்பம். இப்ப வந்து நாம இந்த அர்த்தத்தை அப்படியே அவர் என்ன பண்றாரு சாமினா, உபநிடதத்துல சொல்றத அத்வைதிகள் தூக்கிக்கிட்டு போய் நான் தான் பிரம்மம் சொல்றான்ல, அத அப்படியே எடுத்துட்டு வந்து அவன் போகலே போய் நீங்க இந்த இறைவனும் ஆன்மாவும் இணைந்து நிற்கிற வடிவமாக அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அண்டபிண்ட இணைப்பிலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எழுதுகிறார். அதான் முக்கியம். அது அந்த எழுதி முடிக்கும் போதுதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதை எழுதிட்டு இதை நான் முடிச்சு தொகுத்து சொல்லிடுவேன். அங்குட்ட அளவினனாய புருடன், அங்குட்டனா என்னன்னா பெறுகிற. ஆமா, இந்த பெறுதல் தானே. அப்ப எந்த காட்டுறீங்க நீங்க? ஆன்மாவை பார்த்து பார்த்து உங்களுக்கு புத்திமா இருக்கு. இது அந்த அந்த ஐந்து எழுத்துக்கு சொல்றது வேற அளவு. இதான் நமக்கு அளவு. இது என்ன அளவு அப்படின்ட்டா ஜோதியோட அளவு.
நீங்க ஆன்மாவோட அளவு நினைக்க கூடாது. ஆன்மாவோட அளவு தெரிஞ்சுக்கணும்னா அந்த காட்டு நெல்லின் நுனியிலே இருக்கிற மஞ்சள் நிறத்தினுடைய நுனியை போன்றது ஞாபகம் வரணும் அவ்வளவுதான். இது ஒளி உடையதாக இருக்கும் போது அங்குட்ட அளவு. இப்ப நீங்க ஜோதி ஏத்துறீங்க ஒரு விளக்குல ஏத்துறீங்கன்னா அந்த 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 கை காது பெருவிரல் அளவு எரிஞ்சா அது ஆன்மா அப்படி அனுபவிக்கணும் முதல்ல. இப்ப நீங்க ஏத்துற ஜோதி எந்த அளவுக்கு இருக்கு, உங்க ஆன்மா எங்க விளங்குதுங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஜோதி பார்த்து. இப்ப நீங்க இது இதுதான் அந்த ஜோதியை வழி. இப்ப நமக்கு தைப்பூசம் வேற வரப்போ ஜோதி வழிபாடு இதுக்கு நமக்கு பாமன் சுவாமியுடைய ஜோதி வழிபாடு மயூர வாகனம் அதான் ரெண்டு மயில பாக்குறதா ஜோதி வழிபாட்டினுடைய விளக்கம். அந்த ரெண்டு மயில்னா ஆன்மாவும் இறைவனும் சேர்த்து. அப்ப ரெண்டு மயிலும் வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆடுதா ஒண்ணு தனித்தனியா ஆடுதாங்கிறதா அப்புறம் பார்ப்போம். அது தகர அவருடைய அசோக காலவாசம் படிக்கும் போது அது அனுபவம் ஆகும், அது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இது இதுல ஜீவான்மா யாரு சிவ பரம்பொருளுக்கு ஒரு சிறந்த மூர்த்தமாயிருத்தலின் அம்மூர்த்தமும் அங்குட்ட அளவிற்றாய ஜோதி மய சுயம்பு லிங்கமாயிருத்தலின் அதனை சீவன் சிவன் என்னும் நிச்சயம் கோடலும் தியானித்து நிற்றலும் கூடும். இதுலதான் அவன் மாட்டான். யாரு என்ன எழுதுகிறார் தெரியல, படிக்கிற அதான் படிச்சுட்டேனே. இறைவனுக்கு நிறைய மூர்த்தம் இருக்குப்பா, அவனுக்கு இருக்கிற சிறந்த மூர்த்தம் எதுன்னு கேட்டா ஜீவன். அந்த ஜீவனும் ஜோதிமயமானம். இதான் சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை ஏற்றுறது. அந்த ஜோதிமயமான ஜீவனையும் சிவன் என்று தியானி, நீ உன்ன தியானிக்கிற அவ்வளவுதான். அப்படி வரும்போதுதான் ஆறுண சாகையான நாராயண உபனிடத்துல வர்றத ஆத்மாய நமக ஆத்மலிங்காய நமகான்னு வருது இல்ல. இந்த ஆத்மலிங்கம் ராமேஸ்வரம்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா திருமூலரை வச்சு சொல்றார், ஜீவன் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். எல்லாரும் என்ன எழுதுனாங்க, ஜீவனுக்குள்ளே அது இல்லப்பா, ஜீவனுடைய ஜோதியையே நீ சிவலிங்கமானால்தான் ஜீவன் சிவலிங்கம். அங்க சிவலிங்கத்தை எழுதாத பாமன் சுவாமி கண்டிப்பா அது கொடுக்குற விளக்கம், நீயே லிங்கமாக பிரகாசிக்கிறாய், உன்னுடைய இடமாக இருப்பவன் இறைவன், அதான் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த வருஷத்தை திருமந்திரத்துக்கு யாரும் எழுதின மாதிரி எனக்கு தெரியல, பாமன் சாமிய படிச்சிருந்தா அப்படி எழுதிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா தெளிவா எழுதிட்டார். அதாவது இதுதான் பகிர்முக சிவாலயம் ராமேஸ்வரம். இந்த ஜோதிர்லிங்கம் பாக்குறீங்கல்ல, இந்த பகிர்முகம் எல்லாம் இந்த ஆத்மலிங்கம் தான்ப்பா, நீ இன்னமோ பெருசா போய் சிவலிங்கம் சிவலிங்கம் வழிபடுறையே அது எதுன்னு கேட்டா ஆத்மாவை பிரதானப்படுத்தியவனுடைய லிங்கம். அப்படி ஒருத்தன் தான் நாராயணன் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றதுதான் அந்த ஆருண சாகை நாராயண உபனிடர். ஆருண சாகை அதுதான் இப்ப படிச்சு பாருங்க, இக்கிரமம் வேத அதாவது அங்குட்ட அளவிற்றாய ஜோதி மய சுயம்பு லிங்கமா இருத்தலின் அதனை சிவன் என்னும் நிச்சயம் கோடலும் தியானித்து நிற்றலும் கூடும். இக்கிரமம் இந்த முறை வேத சம்மதமேயாம் என்க. ஆகலின் அன்றே பகிர்முக சிவாலயங்களின் மத்திய பிரதோஷங்கள் தோறும் இல்லிங்க ஆகாரங்கள் பிரதிட்டிக்கப்பட்டுள்ளன. சிவாய நமக சிவலிங்காய நமக என்று ஓதுகின்ற அருணசாகை நாராயணம் தானே, ஆத்மாய நமக ஆத்மலிங்காய நமக என்று ஓது மாற்றானும் திருமந்திரம் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று உரைக்கு மாற்றானும் மேலை செய்தி உறுதி உருகின்றது. கரெக்டா? இப்ப என்ன, அத்திருமந்திரத்தே ஜீவன் என சிவன் என்ன வேறு இல்லை, ஜீவனார் சிவனாரை அறிகிறார் என வரும் மாற்றங்களும் அது பற்றியே எழுந்துள்ளன. இங்கெல்லாம் நான் பிரம்மம் பிரம்மம் ஒன்றுதான் உரை எழுதாத, எப்ப ஜீவன் தன்னை ஒளிப்பிரகாசமாக லிங்கமாக தன்னை வழிபட்டுக் கொள்ளுகிறதோ
அப்ப சைவம் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த கோயிலுக்கு தான் போக கூடாது சொல்றாரோ? ஆமா, ஆத்ம இந்த வேறுபாடு சீவனார் சிவனாரை அறிவில, அப்பதான் ஆத்மர் லிங்காய நமகா. நீங்க நினைச்சிருக்கிறீங்க ஆத்மனுக்குள்ள இருக்கிற லிங்கனே நமகான், அது இல்லப்பா, ஆத்மமே லிங்கமாக விளங்கியது அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்கள்லாம். அங்க சிவனாரை அறிவில, அதான் திருமூலர் அப்படிங்கறத எடுத்து காட்டிட்டு, சுருதி அங்குட்டம் என்றது கூடத்தனாகிய சீவனையே, அவ்வளவில் மூர்த்தம் கொண்டுள்ளோன் பரமனாகலின் அவனை அங்குட்ட அளவுடை குருடன் என்றும் அது கூறிற்று. இப்ப என்ன வருது, ஆன்மாவினுடைய அளவு உடைய பரமான்மாவாகிய இறைவனை நீ அதிலே இணைத்து பார்த்தால் பரமான்மாவாகிய இறைவனுக்கும் அங்குட்டம் தான் அளவு, பெருவிரல் தான் அளவு. அதனாலதான் வள்ளலார் என்ன பண்ணாரு, கண்ணாடிக்கு பின்னாடி ஜோதி ஏத்தனாதான் அந்த ஜோதி அங்குட்ட அளவு இல்லாத பெரிய ஜோதியாக வரும். இப்ப அதுக்கு இங்கதான் அர்த்தம் புரியுது, எப்படி விரல் ஜோதி பெரிய ஜோதியாக வருகிறது. ஏன்னா நீங்க அங்க அந்த உருவமா அந்த அங்குட்ட அளவு மட்டும் பார்க்க கூடாது, அங்குட்ட அளவு மட்டும் பார்த்துட்டீங்கன்னா ஆத்மலிங்கம், அதான் ஜீவன் சிவலிங்கம். நீங்க சிவலிங்கத்தையே பார்க்கறதுங்கிறது என்ன இல்ல, தகராலயம் இல்லை. தகராலயங்கிறது உள்ள இருக்கிற விஷயத்தினுடைய, இந்த ஜீவன் சிவலிங்கிறது தகராலயத்துக்கு உள்ள இருக்கிற ஆன்மாவின் அளவு, அந்த அளவாக இருக்கிற இறைவன். தகராலயமா பார்த்துட்டீங்கன்னா என்ன வரும், என்னுடைய இந்த பிண்ட தகராலயமும் அண்ட தகராலயமும் கணுவர நின்ற கலப்பு, அந்த அனுபவம் வரும். அதுதான் முத்தறியும் முற்று தொழிலுடைய பரம சிவத்தினுடைய அனுபவம் என்பதை சுவாமிகள் அதை தெளிவாக எடுத்து காட்டினார். இந்த அளவில் அந்த பாடலினுடைய என்ன விஷயம் சொல்ற சொன்னார், அதுல பெரிய பரம்பொருளான எது இறைவன் சிறு பிண்டமுமே அதனுள் இறை அண்டமுமே என்று சொன்னார். அண்ட தகராலயமாக இருப்பதை பிண்ட தகராலய கண்ணாடியில்தான் பார்க்கணும் சொன்னவர், பிண்ட தகராலயத்தினுடைய விஷயம் வந்தா அண்ட தகராலயம் இணைஞ்சது தெரியும், இந்த பிண்ட தகராலயத்துக்குள்ள நீ எதை அனுபவிக்கிறனா பெரிய ஆகாயமாகிய அந்த அண்ட தகராலயத்தினுடைய வடிவமா இருக்கிற இதுவே வரும். இப்ப மூணு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும், எப்படி தெரியாது உங்களுக்கு? இப்ப நீங்க இதுக்கு நேரா காட்டிக்கு வந்துட்டீங்க, என்ன காட்டிக்கு வந்துட்டீங்க, இப்ப அண்ட தகராலயம் இருக்கு, நாம பிண்ட தகராலயம், இந்த அண்ட தகராலயம். இப்ப நீங்க அண்ட தகராலயம்னா வெறும் அண்டங்களா பார்க்க கூடாது, பெருமான் அல்லது பரம ஆன்மாதான் அண்ட தகராலயம். இந்த அண்ட தகராலயம் பிண்ட தகராலயத்துக்கு உள்ள வருதுன்னு சொன்னா இப்ப நீங்களும் அதுவும் வேறுபாடு இல்லாமல் ஆன்மாவும் பரமான்மாவும் கணுவர நின்ற கலப்பாக அனுபவிக்கலாம். அப்படிதான் நீங்க அதை உணரணும். மூணு வட்டம் போடக்கூடாது, இப்ப ஒரே வட்டம் தான். இப்போ அதுதான் வெளிக்கு உள் வெளி போய் அந்த அனுபவமாக, அதுதான் சும்மா இருக்கும் சுகம் என்பதாக அருணகிரிநாதர் அனுபவித்தது. அதை தான் தகராலயத்தினுடைய அண்ட பிண்ட தகராலய அனுபவமாக இங்கே சுவாமிகள் இந்த வரியில் பேசியது என்பதை சொல்லி, இனி தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் எஞ்சியவற்றை சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி நன்றி உரிவடைவர்கின்றேன். நன்றி.